சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஸ்ரீ ராமனுடைய குணங்கள் என்ற தலைப்பிலே உபன்யாசம் பண்ண வேண்டும் என்று அடியனுக்கு ஒரு அற்புதமான தலைப்பு வழங்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்கே ஹயக்ரீவருக்கு ஹோமம் நடைபெறுகிறது. ஹயக்ரீவருக்கு பண்ற ஹோமத்தை ஏன் அயோத்தியா மண்டபத்தில் பண்ணணும்? அயோத்தியா மண்டபம் என்பது ராமபிரானுக்குரியது, ஏன்னா அயோத்தியானாலே அது ராமன். ஆனால் ஹயக்ரீவருக்கு பண்ணக்கூடிய ஹோமத்தை ஏன் அயோத்தியா மண்டபத்தில் பண்ணணும்னா, ராமனுக்கும் ஹயக்ரீவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்புன்னா, நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பார்க்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உத்தரோ கோபத்திர் கோப்தா ஞானகம்ய புராதனஹா ஷரீர பூத்த பிருத்து போக்தா. இந்த திருநாமம் எல்லாம் ஹயக்ரீவரை சொல்லக்கூடிய திருநாமம், போக்தா வரைக்கும். அதுக்கடுத்து கபீந்திரோ பூரி தட்சிணகாலேந்து ராமனை சொல்லும் திருநாமம். கபீந்திரோ பூரி தட்சிணகா சோமபோ மிருதப சோமஹா புருஜித் புருஷத்தமஹா வினயோ ஜய சத்யசந்தகா வரை இதெல்லாம் ராமனை சொல்றது. அப்போ பாருங்க, வரிசையா வியாசர் அமைக்கும் போதே உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதனஹா ஷரீரபூத்த பிருத்து போக்தா ஹயக்ரீவரை சொன்னார். கபீந்திரோ பூரி தட்சிணகா சோமபோ மிருதப சோம புருஜித் புருஷத்தமஹான்னு உடனே ராமனை சொன்னார். அப்போ ஹயக்ரீவருக்கும் ராமனுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தா தானே அடுத்தடுத்து சொல்லுவார். என்ன தொடர்புன்னா, வேத ஞானத்தை ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணார். அந்த ஞானம் தியரிட்டிக்கல் நாலேஜாக இருந்தால் போகாது, அனுஷ்டானத்தில் அந்த தர்மத்தை பின்பற்றி காட்ட வேண்டும். அதை பின்பற்றி வாழ்ந்து காட்டியவன் ராமபிரான். அதனால் நமக்கு வேத ஞானம் அது கிடைக்க வேண்டும். அதற்காக முதல் நாள் ஹயக்ரீவரோட வைபவத்தை பார்த்தோம். ஆனால் அந்த ஞானம் கிடைத்தால் போதாது, அதை நாம் அனுஷ்டானத்தில் கடைபிடிக்கணும். அனுஷ்டானமும் சேர்ந்திருந்தால் தான் பகவானுடைய அருள் கிடைக்கும். அதனால் அந்த அனுஷ்டானத்தை வாழ்விலே செய்து காட்டிய ராமபிரானுடைய வைபவத்தை நிறைவு நாளாக இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். அதுலேயும் ராமனுடைய குணங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. ராமன் எந்த குலத்தில் அவதரித்தான்? சூரிய குலம், இக்ஷ்வாக்கு வம்சம், சூரிய குலம். அப்போ ராமனை ராம சூரியன்னு தானே சொல்லணும். யாராவது ராமசூரியன்னு சொல்கிறாளா? ராமச்சந்திரன்னு சொல்கிறார். இவர் அவதாரம் பண்ண குலம் சூரிய குலம், ஆனால் பேர் என்னன்னா ராமச்சந்திரன்கிறோம். சூரிய குலத்தில் தோன்றினவரை ஏன் சந்திரன்னு சொல்லணும்னா, சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கான். அது உங்களுக்கே தெரியும், 16 கலை சந்திரன். அதாவது முதல்ல இன்னைக்கு அமாவாசைன்னு அசியூம் பண்ணிட்டேன்னா, அமாவாசை, பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, சதுர்தசி, அடுத்து பௌர்ணமி என்பது 16வது கலையாக இருக்கும். இந்த 16 கலை நிரம்பினால் அது பூர்ணச்சந்திரனாக பிரகாசிக்கும். பூர்ணச்சந்திரன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ஆனால் செல்ஃபோனில் ஃப்ளாஷ்லைட் ஆனாக இருந்தால் கண்ணை கூசும். அதனால் ஃப்ளாஷ்லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுத்தான்னா நமக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் வீடியோ எடுக்கிறவர்கிட்ட ஒரு சின்ன பிரார்த்தனை அடி, எனக்கு மைக்ரைன் வரும், அதனால் கொஞ்சம் அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போது பூர்ணச்சந்திரன் என்பது 16 கலைகள் நன்றாக நிரம்பினால் பூர்ணச்சந்திரனாக பிரகாசிக்கிறது. அப்போது சந்திரனுக்கு 16 கலைகள் போல ராமபிரானுக்கு 16 குணங்கள் இருக்கான். இந்த 16 குணங்களை 16 கலைகளாக கொண்டு அவன் பிரகாசிக்கிறான். அப்போ 16 கலைகள் நிரம்பியிருந்தால் பூர்ணச்சந்திரன், 16 குணங்கள் நிரம்பியிருந்தால் அவனை ராமச்சந்திரன் சொல்றோம். அது என்ன ராமனுக்கு 16 குணங்கள்னா, வால்மீகி ராமாயணத்தின் முதல் பாலகாண்டத்தின் முதல் சர்க்கத்திலேயே ராமனுடைய 16 குணங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறார் வால்மீகி பகவான். அதைத்தான் 9 மணி வரை நாம பார்க்க போறோம். ராமனுடைய குணானுபவம் தான் வேணும்னு அர்ச்சக சுவாமி அடியன்ட்ட கேட்டுட்டார். அதனால 16 குணங்கள் ராமபிரானுக்கு வால்மீகி லிஸ்ட் அவுட் பண்ணுறார். என்னென்னா, பாலகாண்டம் முதல் சர்க்கம், கோர்ன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், ஒன்று, வீரியவான், தர்மஜ்ஞஷ, கிருதஜ்ஞஷ, சத்தியவாக்கியகா, திருடவிரதா, சாரித்ரேணச்ச கோயுக்தகா, சர்வபூதேஷு கோஹிதா, வித்வான் கஹா, கஸ் சமர்த்த
கஷ்டைக பிரியதர்ஷனஹா ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதஹா த்யுதிமான் கஹா அனசூயகஹா கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ய சயுகேன்னு 16 குணங்கள் ராமபிரானுக்கு வால்மீகி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கார். இந்த 16 குணங்களும் யார்கிட்ட பரிபூர்ணமாக நிறைந்திருக்கோ அந்த குணங்கள், 16 குணங்கள் 16 கலைகளாக நிறைந்திருக்கும் அந்த சந்திரனை நாம் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் என்று கொண்டாடுகிறோம். இப்போ ராமனுடைய ஒவ்வொரு குணமாக பார்த்துருவோமா? அப்போ நீங்கள் டைத்தையும் பார்த்துக்கோங்க, 16 குணங்கள் எத்தனை வந்திருக்குங்கிறதையும் அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க. 16ல முதல் குணம் வால்மீகி சொல்கிறார், குணவான். ராமனுடைய முதல் குணம் குணவான். குணவான்னா என்ன அர்த்தம்? குணத்தை உடையவன். ஞானவான்னா ஞானத்தை உடையவன். வீரியவான்னா வீரியத்தை உடையவன். அப்போ குணவான்னா குணத்தை உடையவன். என்னப்பா மறுபடியும் குணத்தை உடையவன்னா எப்படி? குணத்தை உடையவன்னா எந்த குணத்தை உடையவன் சொல்லணும் இல்லையா? வெறுமனே குணவான். குணத்தை உடையவன்னா என்ன குணம்னு நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் என்ன பண்ணாராம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் லீவ் லெட்டர் எழுதினாராம், ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஆஸ் ஒய்ஃப் இஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் ப்ளீஸ் கிராண்ட் மீ 1 வீக் லீவ்னு. அந்த லீவ் லெட்டர் ரிஜெக்ட் ஆகி வந்துருத்தான். ஏன்னு கேட்டார், யாரோட ஒய்ஃப்னே எழுதலைன்னார். ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு எழுதியிருக்கார், பார்த்தா எழுத்து வீட்டுக்காரரோட ஒய்ஃப் அட்மிட் ஆயிருக்கா, அதுக்கு இவருக்கு லீவ் கொடுப்பாளா? அப்போது குணவான்னு மொட்டையாக போட்டால் எப்படி? என்ன குணம் என்று சொல்ல வேண்டாமான்னா, பகவானை பொறுத்தவரை குணம்னு சொன்னாலே அவனுடைய எளிமை சௌஷீல்யம் என்ற குணத்தை தான் குறிக்குமா. அதுக்கு தனியாக ஒரு அடைமொழியிட்டு சொல்ல வேண்டாம். பொதுவாக பெருமாளுடைய குணம்னு சொன்னாலே அது அவருடைய எளிமையை குறிக்குமா. ஏன்னு கேட்குறேளா, அந்த பகவான் எளிமையோடு நம்மிடம் வந்து அவதாரம் பண்ணுவதால் தான் அவருடைய மற்ற குணங்களையே நம்மளால் அனுபவிக்க முடியறது. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, பெருமாளுக்கு மட்டும் எளிமைங்கிற குணம் இல்லாமல் நான் வைகுண்டத்தில் தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டார்னா, அவருடைய மற்ற எந்த குணமும், ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் ஆயிரம் குணம் இருக்கட்டும், நான் எளிமையோடு பக்தர்களிடம் கலந்து பழக மாட்டேன்னு சொல்லிட்டார்னா மற்ற குணங்களை நீங்கள் எப்படி அனுபவிக்க முடியும்? அப்போ அந்த எளிமை இருக்கிறதுனால தான் அயோத்தியா மண்டபத்தில் ஒரு ஹயக்ரீவ ஹோமம் பண்ணுறாளா, நானே வந்து இங்கே எழுந்துருளி இருக்கிறேன், என்னை தேடி வரவாளுக்கெல்லாம் என் அனுபவத்தை தருகிறேன், ஞானத்தை தருகிறேன்னு கொடுக்குறார்னா அந்த எளிமை இருப்பதால் தானே பகவானை அனுபவிக்க முடியறது. அப்போ எளிமை இருந்தால்தான் மற்ற குணங்கள் எடுபடும். அந்த எளிமையால் தான் மற்ற குணங்களே, அதனால் குணம் என்று சொன்னாலே அது எளிமையை குறிக்கும். எப்படி கோவில்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும், ஏன்னா ஸ்ரீரங்கம் இருந்தால் தான் மற்ற கோவில்கள், அதனால் கோவில்னா ஸ்ரீரங்கம். ஆழ்வார்னு சொன்னால் அது நம்மாழ்வார். சுவாமி என்று சொன்னால் அது ராமானுஜர். இதெல்லாம் சில வழக்கங்கள் சொல்லுவா. ஆழ்வான் என்று சொன்னால் அது கூரத்தாழ்வான். அதுபோல பகவானுடைய குணம் என்று சொன்னாலே அது அவனுடைய எளிமையைத்தான் குறிக்கும். ஏன்னா இந்த எளிமைங்கிற ஒரு குணம் மட்டும் பகவான்கிட்ட இல்லைன்னா வேற எந்த குணமுமே எடுபடாது. அப்போ ராமனை குணவான்னு வால்மீகி சொல்கிறார்னா எளிமை மிக்கவன் ராமபிரான்னு அர்த்தம். புரியறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு தடவை என்ன பண்ணால், ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். அப்போது ஒருத்தர் சீப்பு வித்துன்னு வந்தார். அந்த சீப்பு விற்கிறவர் சொன்னார், சார் இந்த சீப்பு வாங்குங்க சார், 5000 ரூபா விலைன்னார். சீப்பு 5000 ரூபா விலைன்னார். அப்படி என்ன சார் இந்த சீப்புக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது நெருப்பில் போட்டாலும் எரியாது, தண்ணியில் போட்டாலும் நனையாது, கீழே போட்டாலும் உடையாது. விலை 5000 ரூபா. சீப்பு நெருப்பில் போட்டாலும் எரியாது, தண்ணியில் போட்டாலும் நனையாது, கீழே போட்டாலும் உடையாது, 5000 ரூபான்னார். தலை வாருமான்னு கேட்டேன், வாராதுன்ட்டார். அப்புறம் அந்த சீப்பை வச்சு நான் என்ன பண்ணுறது? அப்போது இது நெருப்பில் நான் ஏன் போடணும், தண்ணியில் ஏன் போடணும், கீழே ஏன் போடணும்? அது தலை வாருவது தான் சீப்புக்கு பர்பஸ். அப்போ தலை வாராதுன்னா வேற எத்தனை பெருமை இருந்தாலும் சீப்புக்கு பயனில்லை. எளிமைங்கிற குணம் இல்லாவிட்டால் பெருமாள்கிட்ட எத்தனை குணம் இருந்தாலும் பயன் இல்லை, அது தலவாராத சீப்பு மாதிரி ஆயிடுமா. அதனால பகவானுக்கு குணம் என்றாலே எளிமை. ராமபிரான்கிட்ட எவ்வளவு தூரம் அந்த எளிமைனா, வால்மீகி ராமாயணத்துக்கு திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு பல விசேஷார்த்தங்கள் கீழே திருப்பதியிலே அமர்த்தி சொன்னார். அதில் இந்த குணவான் எளிமைங்கிறது எப்படின்னா டிஃபைன் பண்றார். திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சொன்ன அர்த்தம், சுஷீலம் ஹி நாம மகதோ மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷகா தஸ்யாதிக்யம் சௌஷீல்யம். ரொம்ப பெரியவன் ரொம்ப தாழ்ந்தவரோடு கலந்து பழகிறான். கலந்து பழகும்போது நான் பெரியவன்கிற எண்ணம் இல்லாமல் தண்ணீர் எப்படி ஸ்பான்டேனியஸாக மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஸ்பான்டேனியஸாக போகுமோ
ரொம்ப பெரியவனான பகவான் ஒண்ணுமே இல்லாத நம்மளோடு வந்து பழகிறான். பழகும் போதும் நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை போனா போகிறதுன்னு பழகிறேன் அப்படி இல்லையா, ஆகா நான் உன்னோடு சரிசமமாக நண்பனாக பழகுகிறேன்னு சொல்லி தான் பெரியவன்கிற எண்ணம் இல்லாமல் நம்மளோடு பழகுகிறானே அதுதான் பகவானுடைய எளிமை. அதை எப்படி காமிச்சான் ராமபிரான் அப்படின்னா, குகன்கிற வேடுவனை பார்த்தான் தம்பின்னு ஏத்துண்டான், சுக்ரீவன்கிற குரங்கை பார்த்தான் தம்பின்னு ஏத்துண்டான், விபீஷணன்கிற அரக்கனை பார்த்தான் தம்பின்னு ஏத்துண்டான். கம்பர் பாடினார், ராமன் சொன்னானா, குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னுடும் எழுவரானோம். அதாவது ராமன் சொல்றானா, எங்க அப்பா தசரதன் நாலு பிள்ளைகளை பெற்றுட்டார், ஆனாலும் எங்க அப்பாவுக்கு திருப்தி இல்லை, இன்னும் சில தம்பிகளை சம்பாதிச்சின்வான்னு என்னை அனுப்பி வச்சார், அதனால சிங்கபேரபுரத்தில் போய் குகன்கிற தம்பியை சம்பாதித்தேன், கிஷ்கிந்தைக்கு போய் சுக்ரீவன் ஒரு தம்பியை சம்பாதித்தேன், இப்போ கடற்கரையிலே விபீஷணன் ஒரு தம்பியை சம்பாதித்தேன்னு யாரை பார்த்தாலும் தம்பி என்று ராமபிரான் ஏற்கிறான். இதெல்லாம் பெருசு இல்லை, ராமனுடைய குணவான் அவன் எளிமைக்கு மிகச்சிறந்த சான்று என்னன்னா, இந்த சம்பவம் பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். இது வால்மீகி ராமாயணத்தில் வேறு மாதிரி இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும், இதை திருமங்கை ஆழ்வார் எப்படி அனுபவிச்சாருன்னு மட்டும் சொல்கிறேன். ராமராவண யுத்தம் பூர்த்தி ஆயிடுத்து, புஷ்பக விமானத்திலே புறப்பட்டு ராமன் சீதை லக்ஷ்மணன் விபீஷணன் விபீஷணனுடைய மந்திரிகள் சுக்ரீவன் அனுமான் உள்ளிட்ட வானரர்கள் எல்லாரும் புறப்பட்டு வரா, அயோத்தியை நோக்கி புஷ்பக விமானத்தில் வரா. வழியில் பிரயாகை என்ற இடம், பிரயாகையில் பரத்வாஜருடைய ஆசிரமம், அந்த பரத்வாஜர் ஆசிரமத்தில் அவள் இறங்கிடுறா. ஏன்னா பரத்வாஜ ரிஷி அவர்களை அழைத்து ஒரு விருந்துக்கு அழைக்கிறார், ஒரு ரிஷி கூட்டா அதை நாம் மீறக்கூடாது, அதனால் ராமன் விருந்துக்கு வர சம்மதிச்சுட்டான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அங்கே பரதன் சபதம் பண்ணியிருக்கான், 14 வருஷம் பூர்த்தியானவாறே ராமன் திரும்ப வரணும், வரலேன்னா அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு பரதன் சபதம் பண்ணியிருக்கான். இப்போ ராமபிரான் யோசிச்சு பார்த்தானா, நாமும் அங்கே போயாகணும், ஆனால் இங்கே என்னடானா பரத்வாஜர் விருந்து சாப்பிட சொல்லியிருக்கார், என்ன பண்ணலான்னு ராமபிரான் யோசித்தான். நாம் வரோங்கிற செய்தியை பரதனுக்கு தெரியப்படுத்திடுவோம், இந்த விருந்து சாப்பிட்டுட்டு வரேன், தாமதமாச்சுங்கிறதுக்காக நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாத, வரேன்னு சொல்லி ஹனுமானை அனுப்புகிறான். இது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ திருமங்கை ஆழ்வார் இதை எப்படி பார்க்குறாருன்னு பார்ப்போம். ராமன் ஹனுமானை அனுப்பினான், ஹனுமனே நீ போ, கொஞ்சம் பரதன் நந்தி கிராமத்தில் காத்துன்ருப்பான், நான் வந்துடுறேங்கிற செய்தியை சொல்லு, பரத்வாஜர் ஆசிரமத்தில் விருந்தினால தாமதம் இதை சொல்லிவிடுங்கிறான். ஹனுமான் பறந்து போனார், அங்கே போய் பரதன்கிட்ட செய்தியை சொன்னார், சொல்லிட்டு ஹனுமான் திரும்ப பறந்து வந்துட்டார். நந்தி கிராமத்திலிருந்து மீண்டும் பிரயாகைக்கு வருகிறார். அதுக்குள்ளே என்னாச்சுன்னா, பரத்வாஜர் விருந்தெல்லாம் ஆரம்பிச்சுட்டார். பெரிய பந்தி பார்த்தா ராமன் மற்ற வானரர்கள் எல்லோரும் அமர்ந்து பரத்வாஜர் பரிவாரும் அந்த விருந்தை எல்லோரும் அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஹனுமான் செய்தி சொல்லிட்டேன்னு வந்து சொன்னார். இப்போ பரத்வாஜர் பார்த்தார், அப்போ அனுமானே பந்தி ஆரம்பிச்சு கொடுத்து, இப்போ உன்னை உட்கார வைக்க இடம் இல்லை, அதனால் அடுத்த பந்திக்கு வா, இப்போ பந்தி ஆகி ஓடின்னு இருக்கு, நீ அடுத்த பந்திக்கு வான்னு அனுமானிடம் சொன்னாராம் பரத்வாஜர். ஆனால் ராமன் பார்த்தான், என் பக்தன் அனுமானை அடுத்த பந்திக்கு காத்திருக்க சொல்வதா, அனுமானே இங்கே வா, என் இலைக்கு முன்னாடி உட்காருன்னு ராமன் அமுது செய்த இலைக்கு முன்னாடி அனுமானை அமர சொன்னானான். அது வரைக்கும் வாழை இலைக்கு நடுவில் நரம்பு கிடையாதான், வாழை இலை நடுவிலே நரம்பில்லாமல் இருந்ததான். ஆனால் ராமன் என்ன செய்தானா, அந்த வாழை இலைக்கு நடுவிலே ராமன் தன் கையால் ஒரு கோடு போட்டான், அணில் முதுகில் கோடு போட்டது போல வாழை இலையின் மத்தியிலே ராமன் கோடு போட்டான், இலை இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது. ராமன் என்ன சொன்னானா, தான் அமுது செய்யும் உணவில் இருந்த காய்கறி பழங்கள், குரங்கு பொதுவாக காய் கிழங்கு பழம்தான் சாப்பிடும், காய்கறி பழங்கள் இதெல்லாம் அந்த மேல் பக்கம் வச்சான், சாதத்தை கீழ்ப்பக்கம் வச்சான், அனுமானை எதிரில் உட்கார சொன்னான், அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நீ சாப்பிடு, இந்த பக்கத்தில் இருக்கிறத நான் சாப்பிட்றேன்னு ராமன் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருகச்சை தகவினுக்கில்லை கைமார் என்று கோதில் வாய்மையினாயோடும் உடனே உண்பன் என்ற ஒன்பொருள்
எனக்கும் ஆதல் வேண்டும் என்று அடியினை அடைந்தேன், அணிபொடியில் திருவரங்கத்தம்மானே. அப்போ அந்த வாழையலை எடுத்தான், இரண்டாக பிரித்தான், காய் கிழங்கு பழத்தை மேல் பாதியில் வச்சான், சாதத்தை கீழ்ப்பாகுதியில் வச்சான். அதை நீ சாப்பிடு, இதை நான் சாப்பிட்றேன்னா ஒரே இலையில் ஹனுமானும் ராமனும் உண்டார்கள். இன்னைக்கு நம்ம சம பந்தி போஜனம்ங்கிறோம், இது சம மந்தி போஜனம். குரங்கை எழுத்தாப்புல உட்கார வச்சு தன்னோட இலையில சாப்பிட சொன்னான். அன்று ராமன் தொடங்கிய வழக்கம்தான் இன்னைக்கும் இலையில பரிமாறும் போது என்ன பண்றான்னா, அப்பர் ஹாஃப் மேல் பகுதியில தான் காய் கனிகள் இதெல்லாம் பார்த்தேன்னா மேல் பகுதியில தான் போடுவா, சாதத்தை இலையின் கீழ்ப்பகுதியில் தான் போடுறா. இன்றளவு இது ஃபாலோ பண்ணுறோம். இதை ராமன் தான் என்று தொடங்கி வைத்தானா? அப்போ பக்தன்னு சொல்லி கொண்டு ஒருவன் வந்தால் ஒரே இலையில் அவனோடு உண்ணும் அளவுக்கு எளிமை மிக்கவன் ராமபிரான். அவன் எவ்வளோ பெரியவன்னா வைகுண்டநாதன். அங்கே நித்தியசூரிகள்லாம் அவனுக்கு திருவாராதனம் பண்ணுவார்கள். சுட்டுநன் மாலைகள், தூயனகேந்தி, விண்ணோர்கள், நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே, அப்படி இருக்கும் பகவான் அனுமான கூப்பிட்டு உட்கார வச்சு தன் இலையில பாதி உணவை அவனுக்கு கொடுத்து அவனோடு சாப்பிட்றான்னா அதுதான் எளிமை. இந்த எளிமை என்னும் குணம் நிறைந்தவன் ராமபிரான். அதனால தான் குணவான் என்று குறிப்பிட்டார். இந்த ஒவ்வொரு குணத்தாலும் ராமன் நமக்கு ஒரு செய்தி சொல்றான். அப்போ அவன் எளிமையாக இருந்து நமக்கு உணர்த்துவது என்னன்னா, நாமும் அந்த எளிமையோடு இருக்கணும். எந்த நிலையிலுமே நான் பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு மட்டும் நாம் நினச்சிட்டோன்னா அவ்வளோதான். அப்போது அந்த பணிவு எளிமை என்பது எல்லோரையும் சமமாக பார்த்து கலந்து பழகக்கூடிய பண்பு நமக்கு வேணும். அதை ராமபிரான் வாழ்ந்து காட்டினான். அதனாலே குணவான், சௌசீல்யம், எளிமை மிக்கவன். இது முதல் குணம். 16ல் 1 ஓவர். ரெண்டாவது குணம் வீரியவான். வீரியவான் என்பதற்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணுறார். வீரியவான்னா மாறாமல் இருப்பவன். எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மாறாமல் இருப்பான் ராமபிரான். இதற்கு என்ன சான்று அப்படின்னா, தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறான். இந்த விஷயத்தை கம்பர் ரொம்ப அழகாக பாடினார். மன்னனே அவனியை மகனுக்கு ஈத்து, நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதென, கண்ண மூலத்தில் கழற வந்தென, மின்னன கருமை போய் வெளுத்ததோர்மயிர். தசரதனுக்கு காதோரமாக ஒரு முடி வெளுத்துதான். தசரதன் கண்ணாடியில் தலைவாடுறான், காதோரமாக முடி நரைச்சுதான். ஏன் காதோரமாக நரைக்கணும் யோசிச்சு பார்த்துருக்கல? நம்ம எல்லாருக்கும் இங்கே தான் முதல்ல நரைக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ அடர்த்தியாக இங்கே முடி இருந்தாலும் இங்கெல்லாம் நரைக்காது, காது ஓரம் தான் முதல்ல நரைக்க ஆரம்பிக்கும். ஏன் அது நரைக்கிறதுன்னா, அதுக்கு கம்பர் காரணம் சொல்கிறார். தசரதன் காதில் வந்து அந்த முடி செய்தி சொல்கிறதான். அவர் பெரிய ராஜா, வெளியிலேருந்து சத்தம் போட்டு சொன்னால் கோச்சுப்பார். அதனால் காதில் போய் ரகசியம் சொல்லணும்னு காதோரமாக ஒரு முடி நரைச்சி அது தசரதன் காதில் போய், ராஜா உனக்கு வயசாயிடுத்து, இன்னும் நீயே ஆட்சி பண்ணாத, எங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வை, நீ கொஞ்சம் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி அடுத்து மோட்சத்துக்கு என்ன வழின்னு பாருன்னு ராஜாவோட காதில் போய் சொல்கிறதான். அப்போ அவனுக்கு மட்டும் இல்லை, ஒத்தொத்தருக்கும் காதில் முடி நரைக்கிறதுனா பார்த்துக்கோ, உனக்கு வயசாயின்ட்டுருக்கு, இன்னும் பகவானை சிந்திக்காமல் இருக்கிறாயா, வாழ்க்கையை வீணடிக்கிறாயான்னு காதில் வந்து செய்தி சொல்வதற்காகத்தான் அதை நரைக்கிறதாம். அப்படி காதோரமாக தசரதனுக்கு நரைத்தது. இன்றைக்கும் ஒரு புது கவிஞரும் ரொம்ப அழகாக சொன்னார், அதனால தான் இந்த காதில் நரை முடி வந்ததுன்னா அது காதில் சொல்வதை கேட்டுக்கணும். பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது, கால நிலையை மறந்து சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது, புலியின் கடுங்கோபம் தெரிந்திருந்தும் வாழை பிடிச்சி ஆட்டுது, வாழ்வின் கணக்கு புரியாமல் ஒன்று காசை தேடி பூட்டுது, ஆனால் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதுன்னார். அதனால் இங்கே நரைக்கிறதுனா நாம் புரிஞ்சுக்கணும், ஓகே அடுத்து பகவான் நமக்கு செய்தி சொல்கிறார் காதில் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? தசரதன் புரிஞ்சுனுட்டான். அதனால் என்ன பண்ணான், ராமனை கூப்பிட்டான், ராமனை அணைத்து கொண்டான். ராமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு திட்டமிட்டுருக்கேன்னா அதை கேட்டுட்டு ராமன் சந்தோஷப்படலையாம். நாம் தான் என்ன பண்ணுவோம், ஆஹா நான் நாளையிலேருந்து ராஜா, ராமன் அப்படி பண்ணலையாம். தசரதன் கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம்ங்கிறான். தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இதென்று உணர்ந்தும் யாது கொற்றவன் ஏவியது அது செயலன்றோ நிதி எனக்கென நினைந்தும் அப்பணி தலை நின்றான். ராமன் பார்த்தானா, ஆஹா நான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சந்தோஷமும் படலையாம், ஐயோ நாளையிலேருந்து ராஜ்யபாரமானு வருத்தமும் படலையாம். ஏன்னா அதில் பொறுப்பு இருக்கு. ராஜ்யபாரம்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஹா பதவியில் உட்காந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும், அங்கே போய் உக்காந்தாதான் தெரியும் அதில் எவ்வளோ பொறுப்பு இருக்குதுன்னு. அப்போது அந்த பொறுப்பை நினச்சி வருத்தமும் படலையாம்.
பெரிய பதவி வருதுன்னு நினச்சி சந்தோஷமும் படலையா. மாறாக ராமன் என்ன நினைச்சானா, இது எனக்கு கடமை. எப்போ ஒரு அரச குலத்தில் மன்னனுக்கு மூத்த மகனாக பிறந்துட்டேனோ என்னைக்கும் இந்த கடமை வந்து தான் தீரும். எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், அப்பாவுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் ஏற்றுன்ட்டான் ராமன். இது ஆச்சரியம் இல்லை. நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்கா, எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. திடீர்னு கை கை கூப்பிட்டா உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரு தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நண்ணி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டாண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இப்போ கை கையை ராமனை கூப்பிட்டு சொல்றா, என்ன சொல்றா, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. கடல் சூழ்ந்த உலகத்தை பரதம் தான் ஆளணும்னா, ஏன்னா நீ பீச்சு பக்கம் கூட இடம் கேட்க கூடாது. ஏன்னா அது தெரிஞ்சுட்டுருக்கா, இந்த ஆட்சி ஏதாவது பிரச்சனைனா கடற்கரையில் போய் இடம் கேட்டுடுறான்னு. அதனால் ஆழி சூழ் கடற்கரை பக்கம் கூட உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. அந்த ஏ முக்கியம், பரதன் மட்டும்தான் ஆழ்வான். நீ அப்புறம் ஏதாவது துணை முதல்வர் இணை முதல்வர் அப்படின்னு நீ கேட்கப்படாது. பரதன் ஒத்த மட்டும்தான் ஆட்சி செய்வான். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி, யாருக்காவது ராமனை பார்த்து போன்னு சொல்ல மனசு வருமா, வா வான்னு தானே கூப்பிட தோணும். கை கை நாக்கில் நரம்பில்லாமல் நீ போய், நீ போய் என்ன பண்ணணும், தாழிரும் சடைகள் தாங்கி தலையில ஜடாமுடி தரிச்சுக்கோன்னா. எதுக்கு அதை சொன்னான்னா, இந்த மணிமுடி பெருசுன்னு நினைக்காத, மணிமுடியை பார்த்து வணங்காதவன் கூட ஜடாமுடியை பார்த்தா வணங்குவான். அதனால தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரு தவம் மேற்கொண்டு போய் தபஸ் பண்ணு, ஆட்சி பண்ணி என்ன பண்ண போற, தபஸ் பண்ணு. எங்க போனோம், பூழி வெங்கானம் நண்ணி காட்டுக்கு போ, உனக்கு காட்டில் இடம் தரேன். ஏன்னா கடல் சூழ்ந்த உலகமே பரதனுக்குன்னாச்சு, அப்போ மொத்த உலகமும் பரதனுடையதுன்னா இனி கை கை பார்த்து இடம் கொடுக்குறாளாம். சரி, பூழி வெங்கானம் நண்ணி போ, போ காட்டுக்கு மட்டும் போ, போய் புண்ணிய துறைகள் ஆடி, நல்ல புண்ணிய நதியில் நீராடி புண்ணியத்தை சம்பாதி. பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போற, புண்ணியத்தை போய் சம்பாதி. சம்பாதிச்சுட்டு ஏழு இரண்டாண்டில் வா. பதினாலுன்னு சொல்லலை, பதினாலு வருஷமா அப்படின்னு கேட்டுருவான். ஏன்னா அந்த கூனி என்ன சொல்லி கொடுத்துருக்கா, ஒரு பதினாலு வருஷமாவது ராமன் ஊரில் இல்லாமல் இருந்தாதான் மக்கள் ராமனை மறப்பார்கள், மொத்தமாக பரதனுடைய சிட்டிசன்ஸாக மாறுவார்கள் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. அதை பதினாலுன்னு சொன்னால் ராமன் ஐயோ பதினாலான்னு யோசிப்பான். அதனால் என்ன பண்ணா, ஏழு இரண்டு ஆண்டில் வா. எப்போ ரொம்பலாம் இல்லை, செவன் இன்ட்டு டூ தான்ண்ணா. ஏன்னா செவன் இன்ட்டு டூனா பெருசாக தெரியாது, ஒரேடியாக ஃபோர்டீன்னா பெருசாக தெரியும். ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று அடுத்து சொன்னா. இதை நான் சொல்லலை, இயம்பினன் அரசன் என்றாள் சொன்னான். இல்லை இயம்பினன், இயம் அப்படின்னா முரசுன்னு அர்த்தம். இயம்பினன்னா பறை கொட்டி அறிவிப்பது போல ராஜா ஆணையிட்டிருக்கார். அடுத்து இயம்பினன் உன் தந்தை இல்லை, இயம்பினன் அரசன். ஏன்னா அப்பா சொன்னார்னா கொஞ்சம் அப்பாட்ட போய் என்னப்பா எனக்கு போய் இப்படி சொல்லிட்டீங்களேப்பா கொஞ்சம் மாத்துங்கன்னு கேட்கலாம். அப்பா சொல்லலப்பா அரச கட்டளை. அதுலேயும் ராஜாவை சொல்ல நிறைய வார்த்தை இருக்கு. இயம்பினன் கோமான் என்றாள், இயம்பினன் மன்னன் என்றாள், இயம்பினன் வேந்தன் என்றாள். இல்லை இயம்பினன் அரசன் என்றாள். அரசன் சொன்னான்னா, ஏன் ராஜாவை சொல்ல நிறைய வார்த்தை இருக்கும்போது ஏன் அரசன் சொல்லணும். கைகை என்ன பண்ணிட்டாலாம், நானா ஒன்று கேட்கலப்பா, உங்கள் அப்பா தான் நெஞ்சில் ஈரம் இல்லாமல் உன்னை காட்டுக்கு போக சொல்லிட்டார். ரசம்னா ஈரம்னு அர்த்தம். ஆ ரசன், நெஞ்சில் ஈரம் இல்லாத உங்கள் அப்பா அந்த ஆ ரசன் தசரதன் இருக்காரே, அவர் தான் நெஞ்சில் ஈரம் இல்லாமல் உன்னை காட்டில் போக சொன்னார். இயம்பினன் ஆ ரசன் என்றாள் அப்படின்னு சொன்னான். ராமன் பார்த்தான், இப்போ வருத்தப்படலை, சிரிச்சானா. மன்னவன் பணியன்றாகில் நுண்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. ராமன் சொன்னான், இதுக்கெதுக்கு நீங்க சொல்லணுமா இல்ல ராஜா சொல்லணுமா, மன்னவன் பணியன்றாகில் நுண்பணி மறுப்பனோன்னா அப்பா அணையிட்டார்னு நீங்க சொல்றேன். ராமன் தெளிவா சொல்லிட்டான், அறுபதாயிரம் வருஷம் தமம் இருந்து பெற்ற இந்த மகனை எங்க அப்பா காட்டுக்கு அனுப்பவே மாட்டார். அதனால மன்னவன் பணியன்று ஆகில் உண்பணி மறுப்பனோ, இது நீங்களே ஆணையிட்டுள்ளாமே, நீங்கள் நேராக சொன்னால் நான் கேட்க மாட்டேனா, அவர் சொன்னாதான் கேட்பேன்னு இல்லை. தாயே கைகை அன்னையே, நீங்கள் சொன்னாலும் கேட்பேன், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ.
பரதன்ற ஆட்சியை பெறுகிறான் என்றால் நான் பெற்ற மாதிரிதான், எனக்கு சந்தோஷம்தான். ராமன் கிளம்பினானா அப்ப எப்படி இருந்தான்னா, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுக செவி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. அப்போ மலர்ந்த ஒரு தாமரை பூ, அது எப்படி சிரித்து கொண்டு அந்த தாமரை விரிந்திருக்குமோ அதே போன்ற மகிழ்ச்சியோடு அப்பா பேச்சை கேட்டு காட்டுக்கு புறப்பட்டான் ராமன். இதுக்கு தான் வீரியவான்னு பேர். அப்போது உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாலும் இது கடமைன்னு ஏற்றுக்கிறான், நீ காட்டுக்கு போன்னு சொன்னாலும் தந்தை சொல்லு அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மாறாதவன் ராமபிரான், அதுக்கு தான் வீரியவான்னு பேர். இதன் மூலம் நமக்கு என்ன ராமன் செய்தி சொல்கிறான்னா, நம் வாழ்விலும் இன்பமும் வரும் துன்பமும் வரும். வாழ்க்கைனா ஒரே மாதிரி இருக்காது, இன்ப துன்பம் எது வந்தாலும் சமமாக பார்க்கும் பக்குவம் நமக்கு வேண்டும். இதை ராமபிரான் உணர்த்தியிருக்கான். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு ஈசிஜி மாதிரி. ஏன்னா டாக்டர்னு சொல்கிறோம் அப்புறம் இதை சொல்ல வேண்டாமா, வாழ்க்கை என்பது ஒரு ஈசிஜி. ஈசிஜி என்னென்னா கவனிச்சு பாருங்கோ, பி வேவ் மேலே போகும், கியூ வேவ் கீழே இறங்கும், ஆர் மேலே போகும், எஸ் கீழே இறங்கும், டி மேலே போகும். இப்படி பி கியூ ஆர்எஸ் டின்னு இசிஜி மேலேயும் கீழையும் போயிட்டு வந்தாதான் பேஷண்ட் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். இசிஜி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் பேஷண்ட் விசா வாங்கிட்டார்னு அர்த்தம். அதுபோல தான் வாழ்க்கை என்பது ஒரு இசிஜி. வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வரத்தான் வரும். அதை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையிலேயே உயிரோட்டம் இருக்கும். எப்படி இசிஜி ஸ்ட்ரெயிட் லைனானா பேஷண்ட்டுக்கு உயிர் இல்லைன்னு சொல்கிறோமோ, அதுபோல் வாழ்க்கையுமே ஸ்ட்ரெயிட் லைனாக போயிடுத்துன்னா வாழ்க்கையிலேயே உயிரோட்டம் இருக்காது. ஆகையினால வாழ்க்கையில் இன்ப துன்பம் எது வந்தாலும் சமமாக பார்க்கணும். அதை வீரியவானாக இருந்து ராமனே காட்டினான். அதனால் வீரியம்னா என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாதவன். அப்போ 16 ரெண்டு குணம் பார்த்துட்டோம். குணவான் எப்படிப்பட்டவன்னாலும் எளிமையோடு வந்து கலந்து பழகிறான். ரெண்டு வீரியவான் எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மாறாமல் இருக்கிறான் இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும். இப்போ 3வது பண்பு தர்மஜ்ஞன், தர்மத்தை நன்கு அறிந்தவன், அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பவன் ராமபிரான். ஏன்னா தர்மஜ்ஞன் தர்மம் எல்லாம் நல்லா தெரியும், ஆனால் அனுஷ்டிக்க மாட்டார்னா ப்ராப்ளம். அப்படி இல்லை, எல்லா தர்மங்களும் அறிந்தவன், அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பவன் ராமபிரான். எவ்வளவு தூரம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறான் அப்படின்னா, ராமன் வனவாசம் புறப்பட்டு சித்திரக்கூட்டத்திலே எழுந்துருளி இருக்கிறான். சித்திரக்கூட்டத்திலே ராமன் எழுந்துருளி இருக்கும்போது பரதன் ஆனை புறவி தேரோடு காலாட்படையோடு மொத்தமாக பரதன் வந்து ராமபிரான் திருவடிகளில் வந்து அடிபணிகிறான். ராமா நீ நாட்டுக்கு திரும்ப வர வேண்டும், நீ பாட்டுக்கு இப்படி காட்டுக்கு வந்துட்டியே, இந்த ராஜ்யத்தை போய் நான் ஏற்றுக்கலாமா, இதெல்லாம் பெரும் தப்பு, ராஜ்யத்தை நீ தான் ஏற்றுக்கணும், வா என்று அழைத்தான் பரதன். ஆனால் ராமன் மறுத்தான், இல்லைப்பா, அப்பா சொல்லியிருக்கார், உங்கள் அம்மா கைகேயி முறைப்படி வரம் கேட்டிருக்கா, அப்பாவும் வாக்களித்து விட்டார், எனக்கு 14 வனவாசம், உனக்கு ராஜ்யம், அதனால் அதை நாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், அதுதான் சிறப்புன்னு ராமன் சொன்னான். அப்போது பரதன் சொன்னான், இல்லை அண்ணா, அந்த கைகேயி எனக்கு அம்மானு கூட அவளை சொல்ல பிடிக்கலை, கைகேயி தப்பான வரம் வாங்கிட்டா, தப்பான வரம் வாங்கி அப்பாவை வஞ்சித்து உன்னை காட்டுக்கு அனுப்பிட்டா, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நான் பரதன். ராமன் சொன்னான், இல்லை பரதா, அப்பா தான் ஒரு இடத்துல கொஞ்சம் டீவியேட் பண்ணிட்டார், கைகேயி அம்மா தான் காப்பாத்தினான்னு. எவ்வளவு நேர்மை பாருங்க ராமனுக்கு, அப்பா டீவியேட் பண்ணிட்டார், கைகேயி அம்மா தான் காப்பாத்தினான்னு. எதை டீவியேட் பண்ணார், எதை காப்பாத்தினார்னா, தசரதன் கைகேயியை மணந்து கொள்ளும் போது கைகேயியின் தந்தை அஸ்வபதிக்கு ஒரு வாக்களித்திருந்தார், உங்கள் பேரனுக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன். கைகேயின் தந்தை அஸ்வபதிக்கு தசரதன், உங்கள் மகள் கைகேயிக்கு பிறக்கும் மகனுக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன்னு வாக்களித்திருந்தார். ராமன் சொன்னான், இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த பட்டாபிஷேகமே வேண்டான்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் எனக்கு முன்னாடி தெரியாது, இப்போ காட்டுக்கு வந்த அப்புறம் சுமந்திரன் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போது அப்பா தான் அவர் வாக்கையே டீவியேட் பண்ணுறதா இருந்தார், அம்மா கைகேயி காப்பாற்றியிருக்காடா, உங்கள் அம்மாவை தப்பாக சொல்லாதேன்னா. பரதன் சொன்னான், அதெல்லாம் இல்லைன்னா, இங்கே மூத்தவன் நாடாழ்வது என்பது தானே வழக்கம், அந்த முறையை மாற்றலாமான்னா. ராமன் சொன்னான், அது அப்புறம்டா, அப்பா யாருக்கு ராஜ்யம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அங்கே அப்பா சொல்கிறது தான் ஃபைனல்னா.
பரதன் சொன்னான், அப்படின்னா இப்படி வச்சுப்போம்னா, அப்பா எனக்கு தான் ராஜ்யம்னு சொல்லிட்டார் இல்லையா, இப்போ ராஜ்யம் என்னோடது தானே, என் ராஜ்யத்தை நான் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் இல்லையா, இப்போ என் ராஜ்யத்தை உனக்கு தர வாங்கிக்கோன்னா. ராமன் சொன்னான், கொடுக்க உனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் வாங்கிக்க எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அப்பா என்னை வனவாசம் போக சொன்னார், நான் வனவாசம்ங்கிற விரதத்தை ஆரம்பிச்சுட்டேன், இப்போ வந்து உங்ககிட்டேருந்து நான் எப்படா ராஜ்யத்தை வாங்கிக்க முடியும்னா. பரதன் சொன்னான், முடியும் அண்ணா, ஒருத்தரால் ஒரு கர்மா பண்ண முடியலைன்னா அவரை புல்லை தொட்டு கொடுத்து புல்லை தொட்டு வாங்கி இன்னொருத்தர் கர்மா பண்ணுறா இல்லையா, அதே போல் நீ புல்லை தொட்டு கொடு, உனக்கு பதிலாக நான் வனவாசம் இருக்கேன், எனக்கு பதிலாக நீ போய் ராஜ்யத்தை ஆளுன்னா. ராமன் சொன்னான், இந்த புல்லை தொட்டு கொடுத்து கர்மா பண்ணுறதுங்கிறது உண்மையாகவே உடம்பு முடியாதவா தான் பண்ணணும். நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கேன்டா, இது நன்னா இருக்கே, நான் ஆரோக்கியத்தோடு இருந்துட்டு என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு புல்லை தொட்டு கொடுக்கறதா, இது பெரிய பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும்னா. நாளைக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியவாள்லாம் அலுப்பாக இருக்குங்கிறதுக்காக இந்த புல்லை தொட்டு கொடுத்து எனக்கு பதிலாக நீ தர்ப்பணம் பண்ணும்பா. அப்போ இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கு? சாஸ்திரம் உடம்புல ஒருத்தருக்கு அசௌகரியம் இருக்கு, பெட்ரிடனாக இருக்கார், படுத்த படுக்கையாக இருக்கார்னா அவர் புல்லை தொட்டு கொடுக்கலாம், நமக்கு கிடையாது பரதா, நான் வனவாசம் தொடங்கி விட்டேன்னா. பரதன் சொன்னான், சரி அண்ணா, இப்போ இப்படி மாற்றிப்போமே, அண்ணா தம்பிக்குள்ளே மாற்றி பண்ணிட்டா என்ன, உன் வனவாசத்தை நான் இருக்கேன், என் ராஜ்யத்தை நீ ஆளுன்னா. ராமன் சொன்னான், அது எப்படிரா பண்ண முடியும், மாற்ற முடியாது. புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணார், சென்னையிலேருந்து மதுரைக்கு பஸ் ஏறினார். இப்போ பாவம் அந்த கிளாம்பாக்கம் போய் வேற பஸ் ஏறணும், அங்கே போய் பஸ் ஏறினார், போய் பஸ் ஏறி மதுரைக்கு டிக்கெட் வாங்கிட்டார், மேல்மருவத்தூர் வரைக்கும் போனார். மேல்மருவத்தூர் போனதும் என்ன பண்ணாராம், டக்குன்னு அங்கேயே இறங்கிட்டு அதே டிக்கெட் கையில் இருக்குது, மேல்மருவத்தூர்லேருந்து மதுரைக்கு எனக்கு பதிலாக என் தம்பி இதே டிக்கெட்டுக்கு ட்ராவல் பண்ணுவார்னாராம். கண்டக்டர் ஒத்துப்பாரா, இவர் மதுரை வரைக்கும் போகிறேன் டிக்கெட் வாங்கினார், இவர் மேல்மருவத்தூரில் இறங்கிட்டார், அப்புறம் இதே டிக்கெட்டுக்கு மேல்மருவத்தூர்லேருந்து என் தம்பி போவார்னா அதை எப்படி ஒத்துப்பான். அந்த மாதிரி நான் வனவாசம்னு ஆரம்பித்தேன், இப்போ சித்திரக்கூட்டம் வரைக்கும் வந்துவிட்டேன், ஒரு மாதம் அடுத்து மிச்சமுள்ள வனவாசம் தண்டகாரண்யம் வரைக்கும் என் தம்பி இருப்பான்னா, இது நியாயம் இல்லை பரதா, நான் வரமாட்டேன், அதனால் நீ தான் ராஜ்யத்தை ஆளணும்ட்டான். பரதன் எவ்வளவோ கெஞ்சினான். ராமன் சொல்கிறான், சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்தாலும், சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்தாலும், வானும் மண்ணும் இயங்கக்கூடிய இயக்கம் நின்று போனாலும், என் அப்பா பேச்சை மட்டும் என்றுமே நான் மீறி நடக்க மாட்டேன் தாராமன். அப்புறம்தான் வசிஷ்டர் தலையிட்டு, பரதா ராமனை மாற்ற முடியாது, அவன் தர்மம் பித்திருவாக்கிய பரிபாலனம், அப்பா பேச்சை கேட்டு நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா என்ன பண்ணாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம்தான் ராமனுடைய பாதுகையை பிரார்த்தித்தான் பரதன், பாதுகையை வழங்கினான் ராமவீரான், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். ராமன் சொன்னான், பரதா நீ இவ்வளவு சொல்வதாலே அப்பா சொன்னபடி 14 வருஷம் வனவாசம் இருந்துட்டு 15வது வருஷம் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு ராமபிரான் சொன்னான். அப்போது எந்த ஒரு வகையிலும் பாருங்களேன், பரதனும் தர்மங்களை சொல்கிறான், ராமனும் தர்மங்களை சொல்கிறான், எவ்வளவு தூரம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தர்மத்தை அனுஷ்டித்து காட்டியிருக்கான்னு பாருங்க, ஒரு நிலையில் கூட விலக மாட்டான். ஏன்னா சாஸ்திரத்தில் இது முக்கியமாக, இந்த பித்ருவாக்கிய பரிபாலனம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அப்பா பேச்சை கேட்டு நடக்கணுங்கிறத சாஸ்திரம் வலியுறுத்துறது. 3 செயல் செஞ்சாதான் ஒரு பையனுக்கு புத்திரன்னு பேரும், ஜீவிதோகோ வாக்கிய கரணாத்து பிரத்யப்தம் பூரி போஜனாத்து கயாயாம் பிண்டதானாச்ச த்ரிபிஃப் புத்திரஸ்ய புத்திரதா. ஒரு பையன் எப்போ பையன்னு அழைக்கப்படுவான்னா, அப்பா போன அப்புறம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கயையில் போய் அப்பாவுக்கு பிண்டம் வைக்கணுமா, அடுத்து கயையில் பிண்டம் வச்சாலும் அதுக்கப்புறமும் முன்னாடியும் எப்பையாக இருந்தாலும் தொடர்ந்து வருஷா வருஷம் பண்ண வேண்டிய சிராத்தம், அந்தந்த காலத்துக்கு பண்ண வேண்டிய தர்ப்பணம், இதெல்லாம் சரியாக எப்போதுமே பண்ணிட்டு தான் வரணும். அப்போ கயையிலையும் பிண்டம் வைக்கணும், சிராத்தம் தர்ப்பணமும் பண்ணணும், இதெல்லாம் அப்பா போனப்புறம். அதை விட முக்கியம், அப்பா இருக்கும்போது ஒரு காரியம் பண்ணணுமா, ஜீவிதோகோ வாக்கிய கரணாத், அப்பா உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அப்பா பேச்சை கேட்டு பையன் நடக்கணும், இது உலகத்தில் ஒத்தொத்தரும் காலாகாலத்துக்கும் பின்பற்ற வேண்டும்ங்கிறதுக்காக வந்த ராஜ்யத்தை தூக்கி போட்டு அதை அனுஷ்டித்து காட்டினான் ராமபிரான். அதுதான் தர்மஜன் 3வது குணம். அப்போ எக்காரணம் கொண்டும் தர்மத்திலிருந்து விலக மாட்டேன்னு நிலைத்து நின்று எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதுதான் எனக்கு வேதம், அப்பா சொன்ன வாக்க அப்படியே கடைபிடிப்பேன்னு கடைபிடித்து காட்டினான் ராமபிரான். என்றைக்குமே பாருங்கள், ராமன் பகவான், ஆனால் தசரதனை பார்த்தால் ராமன் விழுந்து வணங்குவானான், அப்பா மேலே அவ்வளோ மரியாதை.
அதனால தான் ராமனுக்கே வெறும்ன ராமன் சொல்வதை விட தசரதனை சொல்லி அவருக்கு மகன் சொன்னாதான் பிடிக்குமா. அதனால தான் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் ராமன் சொல்ல மாட்டா, சக்கரவர்த்தி திருமகன்பா. அதில் சக்கரவர்த்தி யாருன்னா தசரதன், இவனை திருமகன் சொன்னால் தான் சந்தோஷப்படுவான். அப்படி தர்மத்தை அனுட்டித்து காட்டியவன் ராமன். இது மூன்றாவது குணம். அப்போ எளிமை பார்த்தோம், மாறாமல் இருக்கும் தன்மை பார்த்தோம், அறவழி தர்மத்தின்படி எப்படி அனுட்டானம் பண்ணான்னு பார்த்தோம். இப்போ நான்காவது கிருதஜ்ஞன். கிருதஜ்ஞன்னா செய் நன்றி மறவாதவனா ராமன். யாராவது தனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டா போகிறோம், அவளுக்கு பெருசாக கைமாறு செய்யணும்னு நினப்பானோம். இதற்கு சிறந்த உதாரணம் என்னென்னா ஹனுமான் இலங்கையில் போய் சீதையை சேவிச்சுட்டு ராமபிரான்ட்ட திரும்ப வரார். திருட்டா சீதா கண்டனன் கற்பிணுக்கணியை கண்களால் எல்லாம் ராமன்ட்ட சொல்லிட்டார். இப்போ ராமன் ஹனுமான்ட்ட சொல்கிறானா, ஏண்டா சீதையையே தேடி கொண்டு வந்து எனக்கு இவ்வளோ பெரிய நல்ல செய்தி சொல்லியிருக்கியே ஹனுமானே, நான் உனக்கு என்னடா கைமாறு செய்ய போகிறேன். ராமன் சொல்கிறான், இதம் து மம தீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி எதிகாசிய பிரியாக்கியாத்துகு ந குர்மி சதிருஷம் பிரியம். எனக்கு எவ்வளோ பிரியமான வார்த்தை நீ காதல, சீதை நன்றாக இருக்கிறாள்னு செய்தி சொன்னியே, இந்த செய்தி சொன்ன உனக்கு நான் என்னடா கைமாறு செய்வேன். ஒருவேளை இப்போ என்கிட்ட ராஜ்யம் இருந்துருதுன்னா அந்த ராஜ்யத்தை கொடுத்துருப்பேன். நான் நாட்டில் இருந்தேன்னா கஜானாலேருந்து செல்வத்தை எடுத்து உனக்கு கொடுத்துருப்பேன். என்கிட்ட சொத்து எல்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து பசுமான தானமாக தரேன்னு கொடுத்துருப்பேன். நான் ராஜ்யத்தை இழந்து செல்வத்தை இழந்து சொத்தை இழந்து மைவாய களிரொழிந்து மா ஒழிந்து தேர் ஒழிந்து கலனணியாதே காமரேழில் விழலொடுத்து காட்டில் வந்து இருக்கும்போது இப்பேற்பட்ட உதவி பண்ணியிருக்கையே, நான் உனக்கு என்னடா கொடுப்பேன், என்னடா கொடுப்பேன், என்னடா கொடுப்பேன். ஹனுமானே சீதா நன்னா இருக்கான்னு ஒரு செய்தி வந்து என்கிட்ட சொல்லியிருக்கடா, நீ அவ கற்போடு இருக்கான்னு சொல்லியிருக்கடா, உனக்கு நான் என்ன கொடுப்பேன். ராமன் சொன்னானா, என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, அதை நான் தரட்டுமான்னு கேட்டானா. அது என்னன்னு கேட்டார் ஹனுமான். ராமன் சொல்றான், ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலம் இமம் பிராப்பிய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹா. ராமன் சொன்னானா, நான் வனவாசம்னு வந்துட்டேன்டா, என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை, ஒன்னே ஒன்று இருக்கு, அதை உனக்கு தந்துடுறேன். என்னன்னா என் உயிர், நான் தான், நான் என்னையே உனக்கு தருகிறேன்னு ஹனுமான ஆலிங்கனம் பண்ணிட்டானோ. அப்போ ஹனுமானுக்கு கைமாறு என்னன்னா, ராமன் தன்னையே ஹனுமானுக்கு கொடுத்துட்டான். ஏன்னா ராமன் ஒருத்தரை அவ்வளவு எளிதில் ஆலிங்கனம் பண்ணிக்கவே மாட்டார். தண்டகாரண்யத்தில் வாழ்ந்த ரிஷிகள் ராமபிரானிடம் வந்து அவன்கிட்ட வரம் பிரார்த்திக்கிறா, ராமா வனவாசம் வந்தப்போ தான் உன் திருமேனி அழகே நன்னா பிரகாசிக்கிறது, இந்த நாட்டில் இருந்த வரைக்கும் ஆபரணங்கள் பட்டாடை எல்லாத்தையும் போட்டு உன் அழகையே மறைச்சுட்டா. ஏன்னா பெருமாளையே ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள்பா, அவர் திருமேனியில் போட்டால் ஆபரணத்துக்கு தான் அழகே ஒழிய ஆபரணத்தால் அவருக்கு அழகுன்னு கிடையாது. அப்போ நாட்டில் இருந்த வரைக்கும் ஆபரணம் பட்டாடை அழகையே மறைச்சுட்டா. இப்போ வனவாசம்னு வந்தானே, இப்போ தான் மர உரி தரித்து கொண்டு மற்ற எல்லா ஆடை ஆபரணங்களையும் களைந்து வெறும் மரப்பட்டை மட்டும் அணிஞ்சின்னு வந்திருக்கான். இப்போ தான் ராமனுடைய அழகு நல்லா பிரகாசிக்கிறது, அதனால் ரிஷிகள்லாம் பார்த்து உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னா. ராமன் சொன்னான், நோனோ, இது வந்து சீதைக்கு மட்டுமே உரியது, ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் உங்களை ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். இப்படி சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா, பரவாயில்ல அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள்லாம் கோபிகைகளாக வாங்கோ, போரும் போரும்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் ராமபிரான். ஆக மொத்தம் அப்படிப்பட்ட ரிஷிகளையே ஆலிங்கனம் பண்ண தயங்கிய ராமபிரான் இப்போ ஹனுமான் கண்டேன் சீதையின்னு சொன்னார். ஹனுமான்கிட்ட சொன்னானா, எங்கிட்ட கொடுக்க வேற ஒன்றும் இல்லைடா, நான் என்னையே கொடுத்துட்றேன்னு சொல்லி பரிஷ்வங்கோ ஹனுமதா ஹனுமான ஆலிங்கனம் பண்ணா. இது ஹனுமானுடைய கோணத்திலேருந்து பார்த்தா ஹனுமான் வேற எதையும் எதிர்பார்க்க போகிறதில்ல. இவர் கொடுக்குற ராஜ்யம் செல்வம் அதெல்லாம அவருக்கு பெருசு, இந்த ஆலிங்கனம் தான் ஹனுமானுக்கு பெருசு. அதை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு ராமன் சொன்னானா, ஹனுமானே நீ செய்த உதவிக்கு இந்த ஆலிங்கனமும் ஈடாகாதுன்னு. ஏன் அப்படி சொன்னான் ராமன் லாஜிக்கலாக சொல்கிறான், ஹனுமானே நீ ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்க, அங்கே சீதை சுருக்குமாட்டி பிராணனை மாய்த்து கொள்ளலாம்னு முடிவெடுத்தாள், அந்த நேரத்தில் தான் நீ போய் ராமாயணம் பாடி சீதையின் உயிரை காத்தாய். இங்கே சீதைக்கு என்னாகுமோன்னு நான் பதறின்றிருந்தேன், அவன் நன்னா இருக்கான்னு சொல்லி என் உயிரை காத்தாய். அப்போ சீதையின் உயிர் என் உயிர், நீ காத்தது எத்தனை உயிர்,
ரெண்டு உயிர். நான் என்ன மட்டும்தானடா உனக்கு கொடுத்தேன், நீ ரெண்டு உயிரை காத்தாய், நான் ஒரு உயிரைத்தான் உனக்கு கொடுத்தேன், அதனால இப்பவும் நீ பண்ண உதவிதான் பெருசுங்கிறான்னா கிருதஜ்ஞன், செய் நன்றி மறவாதவன் ராமபிரான். அப்போ நமக்கு என்ன செய்தின்னா, நமக்கும் யாராவது ஒரு உதவி செஞ்சான்னா அந்த உதவியை நாம் என்றுமே வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அப்படி இருக்கணுங்கிறத ராமபிரான் அப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறான். அதனாலதான் ஒரு பெரிய கேள்வி கேட்பா, இந்த ராம பட்டாபிஷேகம் ஏன் தள்ளி போகணும்? தசரதன் பிளான் பண்ணார், வசிஷ்டர் நாளை பட்டாபிஷேகம்னு நாள் குறிச்சார், சுமந்திரன்கிற மந்திரி ஏற்பாடு பண்ணுறார், மக்கள்லாம் ஆதரவு கொடுக்குறா, ராமன் தான் கேண்டிடேட்டு, ரங்கநாதனை வழிபட்டு பட்டாபிஷேகம் நடக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணியிருக்கார். எவ்வளோ பெரிய மெகா கூட்டணி, பெரிய சொல்கிறா பாருங்க, பெரிய நடிகர், பெரிய இயக்குனர், பெரிய தயாரிப்பாளர், பெரிய இசையமைப்பாளர், எல்லாரும் ஒன்று சேர்ந்தா படம் என்னாச்சுன்னா ஃப்ளாப் ஆச்சுங்கிறான். அந்த மாதிரி தசரதனை மிஞ்சின சக்கரவர்த்தி கிடையாது, ராமனை மிஞ்சின வேட்பாளர் கிடையாது, அதுபோல் வசிஷ்டரை மிஞ்சின ஞானி கிடையாது, சுமந்திரனை மிஞ்சின மந்திரி கிடையாது, ரங்கநாதனை மிஞ்சின தெய்வம் கிடையாது. இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து பட்டாபிஷேகத்துக்கு பிளான் பண்ணால் ராம பட்டாபிஷேகம் நின்று போனது. கூனின்னு ஒருத்தி வந்து நிறுத்திட்டாளே, 14 வருஷம் தள்ளி போட்டாச்சு. இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க, ஒரு கூனியால் இந்த பட்டாபிஷேகத்தை தள்ளி போட முடியுமா? நிச்சயமாக அவளால் முடியாது. ஏன் தள்ளி போச்சுன்னா, ராமன் என்ன நினச்சானா, யாரெல்லாம் தன் திருவடிகளுக்கு தொண்டு செய்கிறாளோ, யாரெல்லாம் இனி திருவடிகளுக்கு தொண்டு செய்ய போகிறாளோ எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கடைசியாக தான் பண்ணிக்கணும்னு நினச்சான். அதனால் தன் பட்டாபிஷேகத்தை தள்ளி போட்டுட்டு தன் திருவடிக்கு தொண்டு செய்யும் பாதுகைக்கு முதல்ல பட்டாபிஷேகம் நடைபெறும்படி பண்ணான். அடுத்து தன் திருவடியை அடைந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அடுத்து தன் திருவடியை அடைந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். எல்லா பக்தர்களும் க்ஷேமமாக இருக்காங்கிறத பார்த்ததும் கடைசியாக ராமன் தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டான். ஏன்னா ராமாயணம்னா என்ன பூர்த்தி பண்ணுறோம், சீதாராம பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணுறோம், எனக்கு லாஸ்ட்டாக ஆகட்டும்ன்றான். அப்போது எனக்கு யாரெல்லாம் சின்ன சின்ன கைங்கரியம் பண்ணுறாளோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நான் கடைசியாக எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டு அந்த ராமராஜ்யம்ங்கிற ஆட்சியை பகவான் கொடுத்தான். அப்போது நாமும் செய் நன்றி மறக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி வந்து இன்று ஹயக்ரீவராக ராமனாக பகவான் இருக்கான், நாம் ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணிட்டு போயிருப்போம், அதை அவன் பெருசாக திருவுள்ளத்தில் கொண்டிருப்பான். இவன் அந்த நாள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி என்னை வந்து சேவித்தான், இந்த கைங்கரியம் பண்ணான், அதை திருவுள்ளத்தில் பகவான் வச்சுண்டு இவனுக்கு பெருசாக அனுகிரகம் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுண்டு பண்ணக்கூடியவன் ராமபிரான். அதைத்தான் 4வது குணம் கிருதஜ்ஞன் என்று குறிப்பிடுகிறார் வால்மீகி பகவான். அடுத்து 5வது ஒன்றை சொன்னார், இதான் டாப், சத்திய வாக்கியகா, சத்தியம் உண்மையைத்தான் பேசுவான் ராமன், எந்த நிலையிலும் பொய் சொல்ல மாட்டான். இதை ராமனே சத்தியம் பண்ணி சொல்கிறான். சுக்ரீவன்ட்ட ராமன் சொல்கிறான், அன்றுத்தம் நோக்த பூர்வம் மே நஜவக்ஷியே கதாச்சன சத்தியேன பிரதிஜானாமி சத்தியேனைவ ஷபாமி தே. சுக்ரீவன்ட்ட ராமன் சபதம் பண்ணுறான், சுக்ரீவா இதுவரைக்கும் நான் சத்தியத்தை மட்டும்தான் பேசியிருக்கேன், இதுவரை இந்த ராமன் வாயிலிருந்து ஒரு பொய் கூட வந்ததில்லை, இனியும் எந்த பொய்யும் நான் பேச மாட்டேன், இந்த சத்தியத்தை நான் கடைபிடிப்பேன் என்பதை சத்தியத்தின் மீது சத்தியம் பண்ணி உனக்கு சபதம் செய்கிறேன்கிறான் ராமபிரான். அப்படி சத்தியம்தான் பேசுவான் ராமன். எவ்வளவு தூரம் சத்தியம் பேசுவான்னா, ராமன் பஞ்சவட்டியில் எழுந்துருளி இருக்கிறான், கோதாவரி நதிக்கரை பஞ்சவட்டி, அங்கே ராமன் விளக்குகிறான், ராமன் சீதை லக்ஷ்மணன். அப்போ சூர்பனகை அந்த பக்கமாக வந்தாலும் சூர்பனகை ராமனை பார்த்தா, பார்த்ததும் அவளுக்கு ராமன் மீது காதல் வந்துருது. இது பொருந்தாத காதல்னார் வால்மீகி. ஏன்னா சூர்பனகை எப்படின்னு நமக்கு தெரியும், ராமன் எப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இந்த சூர்பனகைக்கு ராமன் மீது காதல். அது மட்டும் இல்லை, பவபூதின்னு ஒரு கவி, அவன் ஒரு ராமாயணம் பாடியிருக்கான், அதில் சொல்கிறான் இந்த சூர்பனகைக்கு எவ்வளோ வயசு இருக்கும். இந்த சூர்பனகை ராமனை பார்த்தாலே அப்போ ராமனுக்கு 37 வயசாம். ஏன்ப்பா நீ தான் போய் பர்த் சர்டிஃபிகேட் சைன் பண்ணியா, 37 வயசுன்னு எப்படி சொல்கிற? நாம் எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை. ராமன் 12 வயசில் சீதையை திருக்கல்யாணம் பண்ணிட்டார், அப்புறம் 12 வருஷம் அயோத்தியில் வாழ்ந்தார், 24வது வயசில் தான் காட்டுக்கு புறப்படுறார். வனவாசம் பூர்த்தியாகி 13 வருஷம் பூர்த்தியாகும் போது தான் சூர்பனகையை சந்திக்கிறார். அதனால் 24 + 13 = 37, ராமனுக்கு 37, சூர்பனகைக்கு எத்தனை வயசு?
பவபூதி சொல்கிறான், வால்மீகி வயசை கமிட் பண்ணலை, ஆனால் ராமனோட அவளுக்கு வயசு கூட தான். பவபூதி சொன்னான், அநேக யுக ஜீவின்யாம் த்ரேதாயஸ்யாம் த்ரயோதசி. அந்த ஷூர்பனகை பல யுகமாக வாழ்ந்துருக்காளாம். ஷூர்பனகை ராமனை சந்தித்த யுகம் எந்த யுகம்? த்ரேதா யுகம். த்ரேதா யுகத்தில் தான் ஷூர்பனகை ராமனை சந்திக்கிறா. அந்த த்ரேதா யுகம் ஷூர்பனகையின் வாழ்க்கையில் 13வது த்ரேதா யுகம் தான். அதாவது ஒரு சதுர்யுகம்னா 43,20,000 வருஷங்கள் இன்டூ 12 போட்டுக்கோங்க. 12 சதுர்யுகங்கள் வாழ்ந்து 13வது சதுர்யுகத்தில் உள்ள த்ரேதா யுகத்தில் ஷூர்பனகை ராமனை சந்தித்தாள். அப்போ ஒரு கணக்கு, 43,20,000 இன்டூ 12 எவ்வளோ வயசு? எங்கேயோ போய் எடுத்து விட்டுருங்க, அது விட்டுருங்க. ஏன்னா எங்களெல்லாம் டாக்டரெல்லாம் சொல்லிடுறா, டாக்டர்னா மேக்ஸில் வீக்குங்கிறா, நாங்கள் வீக்காகவே இருந்துட்டு போயிடுறோம். ஏன்னா MBBSனா மோஸ்ட்லி பவுண்ட் டு பயாலஜி சப்ஜெக்ட், அவள் பயாலஜியே படிச்சுட்டுருப்பா, மேக்ஸ் வராதுன்னு சொல்லிடுவா. அதனால் கணக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. 43,20,000 வருஷம் இன்டூ 12, அத்தனை வயசு ஷூர்பனகை. இவளுக்கு ராமன் மீது காதல். நேராக ராமன்கிட்ட போனா, பஞ்சவட்டியில் இருக்கும் ராமன்கிட்ட போய் கேள்வி கேட்குறா. வால்மீகி ஸ்லோகம், ஜட்டிதாபச ரூபேண சபாரிய ஷப ஷரசாபத்ருக்கு கதம் ராட்சச சேவிதம். ஏப்பா ஆகதஸ்தோம் இமம் தேசம் கதம் ராட்சச சேவிதம். ஏப்பா ஆளை பார்த்தா ஜட்டி தாபச ரூபேண, தலையில் ஜடாமுடி தரித்து தபஸ்வி போல் இருக்கிறாய், அதே சமயம் சபாரியா பக்கத்தில் மனைவியோடையும் இருக்க, ஷரசாபத்ருக்கு கையில் வில்லம்பும் வச்சுருக்க, வில்லம்பை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கு, மனைவியோடு இருக்கிறத பார்த்தா குடும்பஸ்தன் மாதிரி இருக்க, ஜடாமுடி மரவுரியெல்லாம் பார்த்தா தபஸ்வி மாதிரி இருக்க, நீ தபஸ்வியா அல்லது போர் வீரனா அல்லது குடும்பஸ்தனா, நீ யாரு? அது மட்டும் இல்லை, அரக்கர்கள் நடமாடும் ஏரியாவில் உனக்கு என்ன வேலைன்னு ராமனை பார்த்து கேட்டா. இப்போ ராமன் என்ன சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம்? இது யாரோ வம்புக்கு வந்து பேசுகிற மாதிரி இருக்கு, இது ரொம்ப நேரம் பேச்சு கொடுக்க வேண்டாம். அதுவாம்மா, என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் கோபாலன், நான் பக்கத்து ஊர்லேருந்து வந்தேன், சும்மா இங்கே சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், என் வேலையை நான் பார்க்குறேன், நீ பாருன்னு சொல்லலாம் இல்லையா? தேர்ட் பர்சன் வந்தால் நாம் அதான பண்ணுவோம். நம்ம உடனே இருப்பா, என்னோடய ப்ரொஃபைல் பயோடேட்டா எல்லாம் இருக்குது, என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வேணுமா, கரிக்குலம் வைட்டே வேணுமா, எடுத்தால் காட்டுவோம். ராமன் அப்படி பண்ணலை. ஷூர்பனகை வந்து நீ யாருன்னு கேட்டா. சும்மா சொல்லக்கூடாது, ஆசி தசரதோ நாம ராஜான்னு ஆரம்பிச்சு, தசரதன்னு ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு 60,000 வருஷமா குழந்தை இல்லை, அவருக்கு 3 மனைவியர், அவர் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார், யாகத்தில் 4 குழந்தைகள் பிறந்தோம், நான் தான் மூத்தவன் ராமன், இதோ என் தம்பி லக்ஷ்மணன், பரதன் சத்ருகணன் நாட்டில் இருக்கா, இதோ இவ என்னுடைய மனைவி சீதை, நான் சிவதனுசை முறிச்சு ஜனகன் மகளான இவளை கல்யாணம் பண்ணிட்டேன், என்னுடைய சிற்றன்னையின் ஆசையை நிறைவேற்றி எங்க அம்மா கைகேயை சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நான் இப்போ காட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு 14 வருஷம் வனவாசம், அதில் 13 வருஷம் பூர்த்தியாக எடுத்து இப்போ 14வது வருஷத்துக்குள்ள என்ட்ராரேன்னு இது சில பேர் இருக்கா. நம்ம ஏதாவது பேச்சு கொடுத்தா குடும்ப கதையே சொல்லிடுவா. ராமன் அத்தனையும் சொன்னான். வால்மீகிட்ட கேட்டாலும், என்ன சார் இது, உங்க ராமன் ரொம்ப அசடா இருக்காரு, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் ஷூர்பனகை உள்ள வந்தா முதல்ல திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நுழைஞ்ச மாதிரி வரையே, நீ யாருமான்னு அவளை கேட்டிருக்கணும். நாமன்னா என்ன கேட்போம், ஏன்டா என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்குறியே, முதல்ல நீ யாருன்னு கேட்போம். ஆனால் இத்தனையும் ராமன் சொன்னானேன்னா வால்மீகி விளக்கிறார், என்றைக்குமே ராமன் சத்தியம் உண்மையை பேசிடுவான், ஃபேக்டை பேசிட்டா பிரச்சனையே கிடையாது, பொய் சொன்னாதான் பிரச்சனையில் மாட்டிக்கணும். பொய் சொல்கிறவனுக்கு ஞாபக சக்தியும் நிறையா இருக்கணும், கற்பனை சக்தியும் நிறையா இருக்கணும். ஞாபக சக்தி இல்லைன்னா யார்கிட்ட என்ன பொய் சொன்னோன்னு ஞாபகம் இருக்காது. உண்மைனா ஒரே உண்மை, பொய் என்பது பல பல. அதனால் இந்த பொய் சொல்கிறவனுக்கு ஞாபக சக்தி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவான், ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிடுவா. என்னையா காரணம்னு கேட்டால், காரில் வீல் பஞ்சர்ம்பா. ஒருத்தர் கேட்டார், எந்த வீல் பஞ்சர்னார், யோசிச்சார், அதுவா டிரைவர் சைடில் உள்ள ஃப்ரண்ட் வீல்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர், என்னப்பா கார் பஞ்சராமே, எந்த வீல்ப்பா பஞ்சர், அதுவா இந்த பேக் வீல்ன்றார். ஏன்னா உண்மையாக பஞ்சரானா எந்த வீல்னு சொல்லலாம். உண்மை என்பது ஒன்று, பொய்ங்கிறது பல. அப்போ யார்கிட்ட என்ன பொய் சொன்னோன்னு ஞாபக சக்தி வேணும், அதை விட முக்கியம் கற்பனை சக்தி வேணும். கற்பனை சக்தி இல்லாமல் பொய் சொன்னால் மாட்டிக்கணும். ஒரு பையன் என்ன பண்ணான், ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுகிட்ட எழுதி கொடுத்தான்,
என் தாத்தா இறந்து விட்டார். As my grandfather has passed away, I cannot attend the school today. I request you to grant me one day leave. அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். அதை கொண்டு போய் வாத்தியார்கிட்ட அந்த பையன் கொடுத்துட்டான். அதை அந்த வாத்தியார் வாங்கி பார்த்தார். ஐயோ பாவம், அந்த பையன் அவன் தாத்தாவா, நல்ல மனுஷனாச்சே, போயிட்டார் போல இருக்கு சரின்னு லீவ் லெட்டரை வாங்கி வச்சுட்டார். தாத்தா பேரண்ட்டை கேட்டார், என்னடா ஸ்கூலுக்கு போலையான்னார், வாத்தியார் செத்து போயிட்டார், இன்றைக்கி ஸ்கூலே கிடையாதுன்ட்டான். இது பிரச்சனை இல்லை. சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதும் அந்த வாத்தியார் என்ன பண்ணார், இந்த பையனோட தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன், அவர் போயிருக்காருன்னு வேற லீவ் லெட்டர் கொடுத்துருக்கான், நாம் போய் விசாரிச்சுட்டு போயிடுவோன்னு வாத்தியார் இந்த தெரு வழியாக வந்துட்டார். இந்த தாத்தா என்னன்னா திண்ணையில் உக்காந்து பேப்பர் படிச்சுட்டுருக்கார். வாத்தியார் செத்து போயிட்டாருன்னு தாத்தாட்ட சொல்லியிருக்கான், தாத்தா செத்து போயிட்டாருன்னு வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்கான். வாத்தியார் வீட்டு வாசலில் வந்து நின்னாராம். இன்னதும் யாரோ வந்திருக்காரேன்னு தாத்தா அப்படியே மெல்ல 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 பேப்பரை இறக்கிறார். தாத்தா பேப்பரை இறக்கினார், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், வாத்தியாரும் பார்த்தார், தாத்தாவும் பார்த்தார், ரெண்டு பேரும் ஒரே கேள்வி கேட்டாலும். என்ன ஒரே கேள்வி? நீங்க இன்னும் சாகலியா? வாத்தியார் தாத்தாவை பார்த்து, தாத்தா நீங்க இன்னும் சாகலியான்னார். தாத்தா வாத்தியாரை பார்த்து, வாத்தியாரே நீங்க இன்னும் சாகலியான்னார். அப்ப பாருங்க, கற்பனை சக்தி இல்லாம ஒரே பொய்ய சொன்னா எப்படி எல்லாம் மாட்டிக்க வேண்டியிருக்குன்னு ராமன் என்ன பண்ணா, நான் சத்தியத்தை பேசுறேன், இன்றைக்குமே சத்தியத்தை பேசினால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வராது. எல்லாம் இருக்கட்டும், ஷூர்பண்ண கேட்ட கூட உண்மையை பேசினான். இந்த உண்மையை பேசி ராமன் என்ன சாதித்தான், அதுதான் பாயிண்ட்டு. இந்த சத்தியத்தை பேசிய ராமன் என்ன சாதித்தான்னா, ஜட்டாயுவுக்கு ராமன் மோட்சம் கொடுக்குறான். ராவணனால் ரக்கை அறுபட்டு ஜட்டாயு கீழே கிடக்கார். ராமன் வந்து பார்க்குறான், ஐயோ என் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்தவர், இவருக்கு இந்த நிலைமையா? ராமன் சொன்னான், நான் சொல்கிறேன் வைகுண்டம் போ, மயாத்வம் சமனுஜாத்தகா கச்சலோகான் அனுத்தமான், நான் சொல்கிறேன் வைகுண்டம் போன்னான். ஜடாயு வைகுண்டம் போயிட்டு தந்த ஜீவாத்மா. லக்ஷ்மணன் அப்படியே பக்கத்தில் ராமனை பிடிச்சான், அண்ணா சொதப்பிட்டு எழேன்னான். லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணா சொதப்பிட்டு எழேன்னான், நான் என்னடா சொதப்பினேன்னு கேட்டான். இந்த அவதாரத்தில் நீங்கள் தான் பகவான்னு வெளிக்காட்டிக்காமல் இருப்பேள் இல்லையா, தசரதன் மகனாகத்தானே இந்த அவதாரத்தில் எல்லா செயலும் செய்யணும், ஆக்டிங். அவர் பெருமாள்னு அவருக்கு தெரியும், வெளிக்காட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜட்டாயுவை பார்த்து நான் சொல்கிறேன் மோட்சம் போங்கிறேளே, தசரதன் மகன் சொன்னால் எங்கேயாவது மோட்சம் போக முடியுமா? நாராயணன் சொன்னால் தானே மோட்சம் போக முடியும். அப்போ நாராயணன்கிறத உங்களை அறியாமல் சொல்லிட்டேளேன்னா லக்ஷ்மணன். ராமன் சொன்னான், அடப்போடா, நான் நாராயணனாக இருந்து இவனுக்கு மோட்சம் கொடுக்கல, தசரதன் மகனாக இருந்தே ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன்னா. தசரதன் மகன்னா சாதாரண மனிதன் தானே, ஒரு மனிதனால் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்? லக்ஷ்மணன் கேட்டான். ராமன் சொன்னான், சத்தியேன லோகான் ஜெயதி, ஒருத்தன் வாழ்க்கையில் சத்தியத்தையே கடைபிடித்தால் அவன் எல்லா உலகங்களையும் வென்று விடுவான். சத்தியத்தை ஒருத்தன் கடைபிடிச்சான்னா பஞ்சபூதங்களும் அவன் சொல்கிறத கேட்கும், 14 உலகங்களும் அவன் சொல்கிறத கேட்கும். சத்தியத்தை கடைபிடிப்பவன் ஒரு வார்த்தை சொன்னால் பகவானே அதை அடிப்பணிந்து நடப்பானோ, ஏன்னா அவன் உண்மையே பேசுகிறான்டா. அப்போது இதுவரைக்கும் அவன் வாழ்க்கை முழுக்க சத்தியமே பேசியிருக்கான், அவன் சொன்னதெல்லாம் சத்தியம். இன்றைக்கி அவன் ஒன்று சொன்னான், இது நடக்கும்னு சொன்னான், அது நடக்கலைன்னு போனால் ஒரு பிளாக் மார்க்காக போயிடும் இல்லையா, அதனால் பகவானே பார்ப்பானா. சத்தியத்தையே பேசி கொண்டிருப்பவன் இது நடக்கட்டும்னு சொன்னான், அதை அப்படியே பகவான் நடத்திடுவான். ராமன் சொன்னான், நான் நாராயணனாக இருந்து மோட்சம் கொடுக்கல, சத்திய வாக்கியனான தசரதன் மகனாக இருந்து நீ வைகுண்டம் போன, சத்தியத்துக்கு உலகங்கள் எல்லாம் கட்டுப்பட்டன, அர்ச்சிராதி மார்க்கம் வழிவிட்டது, ஜட்டாயும் மோட்சம் போனார். அப்போ சத்தியத்தை நாம் கடைபிடிச்சோன்னா என்றுமே உலகங்கள் நம் கையிலே. இதை ராமன் காட்டுறான். ஏன்னா நாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா ஒரு ஒரு வார்த்தையும் அளந்து பேசணும். நாம் சொல்லாத சொல்லுக்கு நாம் எஜமானன், சொல்லிய சொல்லுக்கு நாம் அடிமைம்பா. நாம் ஒரு வார்த்தை சொல்லாத வரைக்கும், அது நமக்குள்ளே இருக்க வரைக்கும் அந்த வார்த்தைக்கு நாம் எஜமானன், வெளியில் விட்டாச்சுன்னா அடிமை. நாம் உண்மையை பேசினா அந்த உண்மை நம்மளை காப்பாற்றும், பொய் பேசினா பொய்யை நாம் காப்பாற்றணும், அதுதான் வித்தியாசம். எங்கேயாவது போய் பொய் சொல்லிட்டோம்னா மாட்டிக்காமல் இருக்கணுமேனா அந்த பொய்யை நாம் போய் காப்பாற்றணும். ஆனால் உண்மையை எங்கே பேசினாலும் அந்த உண்மை நம்மை காப்பாற்றும். இதை சத்திய வாக்கியனாக ராமன் வாழ்ந்து காட்டினான். 5வது குணம். அடுத்த 6வது குணம் என்னன்னா, திருடவிரதகா, எடுத்த விரதத்தில் உறுதியாக இருப்பவன். அது என்ன விரதம்னா, காலில் விழுந்தவர்களை காப்பாற்றுவது.
ராமன் திருவடியில் ஒருத்தர் சரணம்னு வந்து விழுந்துட்டார்னா என்னானாலும் அவரை காப்பாற்றாமல் விடமாட்டான் ராமபிரான். இதற்கு என்ன சான்று அப்படின்னா, தண்டகாரண்யத்திலே முனிவர்கள் பலர் ராமபிரான் திருவடியில் வந்து அடிபணிகிறார். அடிபணிந்து ராமன்கிட்ட சொல்கிறா, பல அரக்கர்களால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ராமா நீ தான் அந்த அரக்கர்களை எல்லாம் அழித்து நல்லோர்கள் ரிஷிகளான எங்களை காப்பாற்றணும்னா. ராமன் சொன்னால், நீங்கள் கவலையே படாதீங்க முனிவர்களே, நான் காட்டுக்கு வந்ததே உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் வந்துட்டேன் இல்லையா, அதனால் அவசியம் அந்த தீய சக்திகளான அரக்கர்களை எல்லாம் நான் அழிப்பேன், நல்லோர்கள் ரிஷிகள் உங்களை நான் காப்பாற்றுவேன், கவலைப்படாதீங்கோ, என் வில் அம்பு இருக்குது, என்னுடைய அந்த பராக்கிரமம் என்ன என்பதை பார்ப்பீர்கள், அந்த அரக்கர்களை எல்லாம் நான் அழித்தொழிப்பேன்னு ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்துட்டான். இதை மட்டும் நான் மனசில் வாங்கிக்கோங்க, ரிஷிகள் சரணாகதி பண்ணா அரக்கர்கள் எங்களை கொல்கிறார்கள் துன்புறுத்தரா, நீ அந்த அரக்கர்களை வதம் பண்ணணும்னு கேட்டுண்டா, அப்படியே பண்ணுறேன்னு ராமனும் சொல்லிட்டான். அந்த ரிஷிகள்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் சீத்தை ராமன்ட்ட மெல்ல வந்து சொன்னாலாம், சுவாமி இது எதுக்கு அவாதான் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்களும் அரக்கர்களை எல்லாம் கொல்லணுமா, இந்த வில்லம்பெல்லாம் எதுக்கு வச்சுட்டுருக்கேள், பேசாமல் வில்லம்ப தூக்கி கீழே போட்டுடுங்கோன்னா. ராமன் சொன்னான், என்னம்மா இப்படி சொல்கிறேன்னா, ஆமாம் சுவாமி காட்டுக்கு வந்திருக்கோன்னா ஒரு நல்ல புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி நல்ல புண்ணியத்தை சம்பாதிச்சு பல ரிஷிகளை அடிபணிந்து நல்ல விஷயனால் கேட்டு அப்படியே முடிச்சுன்னு போயிடலாமே, இந்த சண்டையெல்லாம் வேண்டாம், அரக்கர்களை நீங்கள் கொல்ல வேண்டான்னா. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், ரிஷிகளை காப்பாற்ற வேண்டான்னு தானே அர்த்தம். சீதை ராமன்கிட்ட வில்லம்ப தூக்கி கீழே போடுங்கோ, அரக்கர்களை கொல்ல வேண்டாம்னாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு தான் அதை நான் ஆ அவர் பாருங்க நவநீத சேஷன் அழகாக பதில் சொல்லிட்டார், சூப்பர். ராமன் ரிஷிகள்கிட்ட வாக்கு கொடுக்குறான், கவலைப்படாதீங்கோ அந்த அரக்கர்களை அழிச்சு உங்களை காப்பாத்துறேன்னு. சீதை நடுவில் இல்லைல்ல, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் வில்லம்பெல்லாம் தூக்கி போடுங்க, யாரையும் கொல்ல வேண்டான்னா. அப்போ ராமன் பதில் சொன்னானா, சீதா நீ நன்னா தான் பேசுகிற, நீ சொல்கிற விஷயம்லாம் நன்னா தான் இருக்குது, ஆனால் என்ன ஒன்றுனா இதை நான் இப்போ கேட்க முடியாதுன்னா. மனைவிட்ட எப்படி பேசணும்னு ராமன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ஏன்னா மனைவி எதாவது ஒன்று சொன்னதும் எடுத்து எடுப்பில், என்னடி உனக்கு பேசவே தெரியல, இப்படியா சொல்லுவேன் அப்படின்னு நாம எரிஞ்சு விழுந்தா அங்கே டபுள் மடங்கு நமக்கு ரியாக்ஷன் வரும். அப்படி இல்லாமல் நாம் டாக்டிக்கலாக டீல் பண்ண வாழ்க்கை, ஆஹா எவ்வளோ நல்லா பேசுகிற, எவ்வளோ அறிவாளியாக நீ பேசுகிற, உன்னை போல அறிவாளி உலகத்தில் உண்டா, ஆனால் என்ன ஒன்றுன்னா இப்போ நீ சொன்னதாக நான் ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்லணுமா. இல்லைனா இன்னொரு டெக்னிக் என்ன சொல்கிறா, எல்லா பெண்களுக்கும் அவன் அப்பா தான் ஹீரோ, அதனால் என்ன சொல்லிடணும்னா, எப்பேற்பட்டவரோட பொண்ணு நீ, அவர் பொண்ணாக இருந்து இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு அவள் கூல் ஆகிடுவாளாம். என்னென்னா நேராக ஒய்ஃபை பார்த்து, என்னம்மா முட்டாள்தனமாக பேசுகிறீன்னா கோச்சுருவா, என்னை பார்த்து முட்டாள் நான் சொன்னேன்பா. அப்படி இல்லாமல் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய அறிவாளி, அவரோட பொண்ணாக இருந்து முட்டாள்தனமாக பேசலாமான்னு கேட்டான், பரவாயில்லையே நம்ம அப்பா பேரில் ரொம்ப ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காருன்னு நினச்சிட்டுருவா. ராமன் சொல்கிறான், சீதா நீ எவ்வளோ அழகாக பேசுகிற, ரொம்ப நன்னா பேசுகிறம்மா, லக்ஷ்மணன்ட்ட வேற சொன்னான் பாத்தியாடா, உன் அண்ணியார் எவ்வளோ நன்னா பேசுகிறா பாத்தியா, சீதா நன்னா பேசினேன், ஆனால் இதை இங்கே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா வில்லம்ப தூக்கி கீழவை அரக்கர்களை வதம் பண்ண வேண்டாம்னா அது ரிஷிகளை காக்க வேண்டாம் என்று பொருள்படும், ரிஷிகளை காப்பேன்னு நான் வாக்களித்திருக்கிறேன், நல்லோர்களை காக்கணும், அப்போ தீய சக்தியை அழிச்சுதான் ஆகணும். அப்போ ராமன் சொல்கிறான், திருடவிரதகா எவ்வளோ உறுதினா, ராமன் சொன்ன வாக்கியம், அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. பெருமாள் பிராணெல்லாம் விடமாட்டார், அவர் வந்து பரமாத்மா, ஆனால் சபதத்தில் உறுதியை தெரிவிக்கிறார், சீதா என் உயிரையே விட்டாலும் கைப்பிடித்த மனைவியான உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிட்டாலும் நம்பி வந்த தம்பி லக்ஷ்மணனை கைவிட மாட்டேன், என் உயிரையே விட்டாலும் சீதையே விட்டாலும் லக்ஷ்மணனையே கைவிட்டாலும் ஒரு பக்தன் என் காலில் சரணம்னு வந்து விழறானே அவனை காப்பேன்னு சொன்ன வார்த்தையை மட்டும் கைவிட மாட்டேன், என் காலில் வந்து விழுந்த அத்தனை பேரையும் நான் காத்தே தீருவேன். இது சீதைக்கு மட்டும் இல்லை, நம்ம அத்தனை பேருக்கும் ராமன் சொன்ன வாக்கு. இன்னைக்கும் சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரியன்ட்ட சரணாகதி பண்ணும்போது ஆச்சாரியன் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாராம், நீ எப்போ சரணாகதி பண்ணிட்டியோ இனி பெருமாள் உன்னை காப்பாற்றுவார், ஏன்னா ராமன் சொல்லியிருக்கான், என் உயிரை விட்டாலும் சீதையை விட்டாலும் லக்ஷ்மணனையே விட்டாலும் காலில் சரணம்னு விழுந்தானே அவனை மட்டும் நான் கைவிட மாட்டேன், சரணாகதனை காப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னேனே அந்த வார்த்தையை கைவிட மாட்டேன்னு இது பகவான் கொடுத்த உறுதி. இதை சொன்னான் ராமன், அப்படி சொல்லுங்கோன்னு நான் சீதை.
இதுதான் ட்விஸ்ட்டு. சீதை சொன்னா அப்படி சொல்லுங்கன்னா என்னமான்னு கேட்டான் ராமன். இல்லை, உங்கள் வாயால் இந்த வார்த்தை வருமாங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்லி போட்டு வாங்கினேன்னா சீதை. ஏன்னா அந்த ரிஷிகளை காப்பாற்றணும், காப்பாற்றுறதுல உங்களுக்கு எவ்வளோ உறுதி இருக்குன்னு சோதிக்கணும்னு நினச்சேன். ஒரு குச்சி நட்டா குச்சியை ஆட்டி பார்ப்போம், அது குச்சியை உருவறதுக்கு இல்லை, ஊனெடுத்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது போல தான் ரிஷிகளின் பிரார்த்தனை உங்கள் மனசில் ஊனெடுத்தான்னு பார்க்கத்தான் நான் கொஞ்சம் ஆட்டி பார்த்தேன். பரவாயில்ல, நீங்கள் கெட்டிக்காரர் தான், அப்படி சொல்லுங்கோ, அந்த அரக்கர்களை அழித்து ரிஷிகளை காப்பாற்றுவோன்னு அதுக்கப்புறம் சீதை சொல்கிறான். அப்போ ராமன் என்ன பண்ணுறான், எந்த நிலையிலும் காலில் விழுந்தவனை கைவிட மாட்டேன் அந்த உறுதியில் திருடவரதகா. அதில் ராமன் ரொம்ப 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 உறுதியாக இருப்பான், என்றைக்குமே காலில் விழுந்தவனை ராமன் கைவிட்டு விட மாட்டான், அதுதான் திருடவரதகா. அதில் பாருங்கள், பெண்கள் பேசினா எவ்வளோ கேர்ஃபுல்லாக புரிஞ்சுட்டு ராமன் பதில் சொன்னான் பாருங்க. ஏன்னா ஒரு கதை சொல்லுவா, ஒரு மனைவி என்ன பண்ணாலாம், கணவன்கிட்ட சொன்னாலாம், இந்த பாருங்க என் தம்பி உங்கள் மச்சனை ஊர்லேருந்து வரான், அவன் வந்து உங்கள் பிராண்டட் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் பார்த்தான்னா எனக்கும் கொடுன்னு கேட்பான், கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் பீரோவில் வச்சு பூட்டி வச்சுருங்கோன்னா. இந்த அப்பாவி மனுஷன் அவர் சொல்கிறது உண்மைன்னு நம்பி இவரோட டிஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் பீரோவில் பூட்டிட்டார். மச்சனாக வந்தான், அங்கே இங்கே பார்த்தான், ஏதாவது கிடைக்குமான்னு, ஒன்றுமே கிடைக்கல. சரி, ஒன்றுமில்லன்ட்டு அவன் திரும்பி போயிட்டான். மனைவி கூப்பிட்டாளாம், ஏன் கருமையாக இருக்களே, மச்சனை வந்தான், ஒரு நாலு டிஷர்ட் கொடுப்போம், நாலு ஜீன்ஸ் பேண்ட் கொடுப்போம், எண்ணம் இருக்கா, கல்லூழி மங்க மாதிரி இருக்களேனாலும். இவர் பார்த்தார், அம்மா நீ தானம்மா எல்லாத்தையும் பீரோவில் வச்சு போட்டு சொன்னேன், அவன் வந்தா இதெல்லாம் கேட்பேன்னு சொன்னியேன்னார். அவன் சொன்னானா, நான் அப்படித்தான் சொல்லுவேன், நான் அப்படித்தான் சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், என் மச்சனண்டி என் மனைவியோட தம்பிடி, நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பான்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் கல்லூழி மங்க மாதிரி இதான் வாய்ப்புன்னு சொல்லி உள்ள போட்டு பூட்டியாக வைக்கிறேன்னாலாம். அப்போது மனைவி ஒரு வார்த்தை சொல்கிறான்னா அது எப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் ஒரு கவிஞர் சொன்னார் பாருங்க, முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது, மங்கையரின் பாஷையிலே அர்த்தமே வேறு தான், அகராதியும் வேறு தான். அந்த லேடிஸ் டிக்ஷனரியை கேர்ஃபுல்லாக டீகோட் பண்ணணும். ராமன் கரெக்டாக டீகோட் பண்ணி சீதை சொன்னதை புரிஞ்சுட்டு திருடவரதகா கவலையே படாதே, காலில் விழுந்த அந்த ரிஷிகளை காத்தே தீருவேன் நான் சொன்னபடி அவர்களை துன்புறுத்திய கரண், தூஷணன், திருசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்களையும் அழித்து அந்த ரிஷிகளை காத்தான். எடுத்த விரதத்திலே உறுதிமிக்கவன் ராமன், 6வது குணம் திருடவரதகா. அப்போ இது நமக்கும் ஒரு பாடம், நாமும் எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருக்கணும். ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னா ஆரம்பிப்போம், ஆரம்பிக்கும் போதே யாராவது ஒருத்தர் வந்து இதெல்லாம் விளங்குமாம் பார், அதை கேட்டுவிட்டு நாமளும் விட்டுருவோம். எடுத்த விரதத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும், இதை ராமன் காட்டினா 6வது பண்பு திருடவிரதகா. அடுத்து 7, சாரித்திரேனச்ச கோயுக்தகா. சாரித்திரம்னா கேரக்டர், நல்லொழுக்கம். சாரித்திரேனச்ச கோயுக்தகா, நல்லொழுக்கத்திலே சிறந்தவன் ராமபிரான். எவ்வளோ தூரம் நல்லொழுக்கத்தில் சிறந்தவன்னா ஒருவனுக்கு ஒரு தீங்கிற அந்த ஐடியல் லைஃபை ராமன் வாழ்ந்து காட்டினான். அதுவும் தசரதன் மகனாக இருந்த போதும் ஒருவனுக்கு ஒரு தீ என்பதை ராமன் வாழ்ந்து காட்டினான். அந்த ராமனுடைய ஏகபத்னி விரதம்னு சொல்கிறோமே, அதை கொண்டாடாதவாளே கிடையாது. அதுவும் யாருன்னா ராமனை வெறுப்போர் கூட அதை கொண்டாடியிருக்கா. ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். ஒன்று கைகேயி. கைகேயி என்ன பண்ணாலாம், பரதன் கேகய தேசத்துலேருந்து வரான், ராமன் கானகம் போனான், தசரதன் வானகம் போனான், இந்த செய்தியை பரதன் கைகேயியிடம் இருந்து அறிகிறான். ராமன் கானகம் போயிட்டான், தசரதன் வானகம் போயிட்டான், நமக்கு அதனால தான் பானகமாக ராமாயணம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செய்தியை பரதன் கைகேயிட்டேருந்து அறிஞ்சிட்டான். உடனே கைகேயிட்ட பரதன் கேட்டான், அம்மா ராமனை அப்பா காட்டுக்கு அனுப்பிட்டார்னு சொல்கிறியே, ராமன் இளவரசன், ஒரு இளவரசனை அவ்வளவு எளிதில் காட்டுக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா காட்டுக்கு அனுப்புறதுங்கிறது பெரிய தண்டனை, பனிஷ்மெண்ட். அது சொல்கிறா இல்லையா, நாடு கடத்துறேன், காட்டில் கொண்டு போய் போடுறேன்னா பனிஷ்மெண்ட். ஒரு இளவரசனாகிய ராமபிரானை அப்பா காட்டுக்கு போன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த இளவரசன் ஏதாவது பெரிய தப்பு பண்ணியிருக்கணும். ராமன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணான்னு கேட்டான். சொல்லிட்டு பரதன் ஒன்னொன்னா கேட்குறான், ஆச்சாரியனுக்கு ஏதாவது துரோகம் செய்தானா, அல்லது பசுமாட்டை கொன்றானா, ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தவன் பிறன் மனைவிக்கு எதுவும் ஆசைப்பட்டுட்டானான்னு கேட்டான். கைகை சொன்னாலாம் நிறுத்துடான்ட்டான். யாரு, ராமனை வெறுத்து ராமனை காட்டுக்கு அனுப்பிய கைகையை
பரதன் வந்து சொன்னான், ஒருவேளை ராமன் ஏதாவது தப்பு பிறன் மனைவிக்கு ஆசைப்பட்டானா, நிறுத்துடான்னா கைகேயி. யாரை பார்த்து என்ன வார்த்தைடா சொன்னேன்? பரதனை பார்த்து கைகேயி சொன்னா வால்மீகி ஸ்லோகம், ந ராம பரதாரான் ஸ்ம சக்ஷுர்பியாம் அபி பஷ்யதி. ராமன் இன்னொருத்தன் மனைவியை கண்ணால் கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன், சீதையை தவிர இன்னொரு பெண்ணை மனத்தாலும் நினைக்க மாட்டான், கண்ணாலும் காண மாட்டான் ராமன் சொல்லிட்டு கைகேயி சொன்னா, நான் தாண்டா அப்பாட்ட வரம் வாங்கி காட்டுக்கு அனுப்பினேன், ராமன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறான். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல்னு ராமன் வாடறான்னா கைகேயே கொண்டாடி இருக்கிறாள். இது ஆச்சரியம் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லுவா, இது வந்து கர்ண பரம்பரையா எல்லாரும் ரசிச்சு சொல்றது. அது என்னன்னா, ராவணனுக்கு ஒரு மந்திரி இருந்தானாம். அந்த மந்திரி ராவணனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னானான், ஏன்பா ராவணா, நீ சீதையை கடத்தின்னு வந்து அசோகவனத்தில் வச்சுட்டு என் ஆசைக்கு ஒத்துக்கோ ஒத்துக்கோங்கிற, சீத்தையும் ஒத்துக்கிறதா தெரியல, அதனால நீ ஒன்று பண்ணு. ராவணன் பிரம்மாட்ட பல வரவங்கள் வாங்கியிருக்கான். அந்த பல வரத்தில் ஒரு வரம் என்னன்னா, நினைத்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளலாம். ராவணன் நினச்சா நினைச்ச வடிவத்தை எடுத்துக்கலாம். மந்திரி சொன்னான், நீ பேசாம ராமன் வேஷம் போட்டுட்டு சீத்தை முன்னாடி போயிடு. ராமன் வேஷத்தில் நீ சீத்தை முன்னாடி போனா உன் ஆசைக்கு சீத்தை ஒத்துப்பாளா இல்லையான்னு கேட்டான். ராவணன் சொன்னானா, நான் அதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியான்னா. அப்படியான்னு கேட்டான். ஆமாப்பா நானும் ட்ரை பண்ணேன், அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டான் அவன். ராவணன் சொன்னானா, எப்போ நான் ராமன் வேஷத்துக்கு மாறுறேனோ உடனே அடுத்தவன் மனைவியை நோக்கக்கூடாதுன்னு எனக்கு எண்ணம் வந்துடுறது, நான் ராமன் வேஷம் போட்டுண்டா சீத்தை பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சி நான் அரண்மனைக்குள்ளேயே திரும்பி வந்துடுறேன், நான் ராமன் வேஷம் போட்டா என் பார்வை மண்டோதரியை நோக்கி மட்டும் தாண்டா போகிறது, ராவண வேஷத்தில் இருந்தாதான் சீத்தையை நோக்கி என் பார்வை போகிறதுங்கிறான். அப்போ அந்த ஒருவனுக்கு ஒருத்தி சாரித்ரேணச்ச கோயுக்தகா, அந்த நல்லொழுக்கம் அதை வாழ்ந்து காட்டி இருக்கிறான் ராமபிரான். அடுத்து எட்டாவது, சர்வபூதேஷு கோஹிதகா, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வான் ராமபிரான். எல்லா உயிர்கள், அவன் நல்லவன் கெட்டவன் வேண்டியவன் வேண்டாதவன் விரோதியாகவே இருந்தாலும் கூட அவனுக்கும் நன்மை, ஹிதம் எது நன்மையோ அதை செய்து விடுவான் ராமபிரான். இதற்கு யார் சிறந்த உதாரணம்னா, அகல்யா தான் உதாரணம். ஏன்னா இந்திரன் அகல்யாட்ட வந்து அபச்சாரப்பட்டான், அதன் விளைவு கௌதமர் அவளுக்கு சாபம் கொடுத்துட்டார், வால்மீகி ராமாயணப்படி உருத்தெரியாம போகணும்ட்டார், கம்பராமாயணத்திலையும் பத்ம புராணத்திலையும் கல்லா போனார். ஏன்னா வேற ஒருத்தன் வரும்போது உன் மனசை நீ கல்லாக ஆக்கின்னு இருக்கணும், அவன் வரும்போது நீ உன் மனசை கல்லாக்கிக்கல, அதனால நீ கல்லாகவே போவாயின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ராமபிரான் வருகிறான். அந்த வழியா விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணால அழிஞ்சு வரார். ராமனுடைய எது அந்த கல் மீது பட்டது? திருவடி. கம்பர் சொல்றார், கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ பண்டை வண்ணமாய் நின்றாள் மாமுனி பணிப்பான். அந்த கல் மீது ராமன் திருவடி படலையாம், ராமன் திருவடி துகள், திருவடி தூசி தான் பட்டுதான். ஏன் திருவடி பட்டதுன்னு சொல்லலாமேனா, காலால் கூட இன்னொருத்தர் மனைவியை தொடமாட்டான் ராமபிரான், அதனால ராமனுடைய திருவடி அகல்யா மீது படவில்லை, திருவடியில் ஒட்டி கொண்டிருந்த மண் துகள் தான் பட்டது. பட்டதும் பண்டை வண்ணமாய் நின்றாள் மாமுனி பணிப்பான். அகல்யா பழையபடி சாப விமோச்சனம் பெற்றாள், பெண்ணாக மாறினாள், கணவர் கௌதமரோடு சேர்ந்து விடுகிறாள். அப்போ விஸ்வாமித்திரர் வியந்து சொல்றாராம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ண தரக்கி போரில் மழைவண்ண தன்னலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னாராம். ராமா நீ தாடகையை அழித்தாயே, அப்போ உன் கைவண்ணத்தை பார்த்தேன். ஆனால் அதை கூட யார் வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் கால் வண்ணம் திருவடியால் வாழ வைப்பது இருக்கே, இது பகவான் ஒருத்தனால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ, மனிதனுடைய கை என்பது எல்லா வேலையும் பண்ணும். ஒரு படம் வரையணுமா வரையும், கவிதை எழுதணுமா எழுதும், கட்டுரை எழுதணுமா எழுதும், சமையல் பண்ணணுமா பண்ணும், எல்லாம் பண்ணும் கை. மனிதனுடைய கால் என்ன பண்ணும்? நடக்கிறத விட்டுடுங்க, ஃபைன் ஆர்ட்ஸ்னு கால் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. ஆனால் மனிதனுடைய கால் ஒரு இடத்துல நடந்து நடந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காம ஒத்தையடி பாதைன்னு மாறிடும்.
அப்போ ஒரு உயிரை வாழ விடாம பண்றத வேணா மனிதனுடைய கால் பண்ணும், இருக்கிற புல்லெல்லாம் மிதிச்சு மிதிச்சு அழிச்சு ஒத்தையடிப்பாதைன்னு ஆக்கும். ஆனா பகவானுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னா அது யாரையும் இது வரைக்கும் கொன்னதாக வரலாறு கிடையாது. பகவானுடைய திருவடி சம்ஹாரம் பண்ணாது. அந்த திருவடி ஒருத்தர் மேல பட்டுதுன்னா அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சு நர்க்கத்தை மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இந்த அகல்யா மீது உன் திருவடியை வைத்தாய ராமா, கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், இந்த திருவடியின் பிரபாவம் அதை இங்கே பார்த்தேன்னு விஸ்வாமித்திரர் வியந்தார். அந்த அகல்யாவை கௌதமரோடு சேர்த்து வச்சுட்டான் ராமன். சேர்த்து வச்சதும் கௌதமர் ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். இதை மந்தஸ்மித ராமாயணம் என்னும் புன்னகை ராமாயணத்துல எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி பாடுகிறார். பங்க்வா ராம சிலா மதா மமமுதா பூர்ணாம் இமாம் பாமினீம் பந்த்வா நாம தனுர்பஜாவனி பவாம் ஸ்ரீஜானகீம் பாமினீம். கௌதமர் ராமன்ட்ட சொன்னாரா, ராமா இந்த கல்லை உடைத்து என் மனைவியை எனக்கு கொடுத்துட்ட, இந்த கல்லை உடைத்து என் மனைவியை கொடுத்துட்ட, இனி நீ மிதிலைக்கு போய் வில்லை உடைத்து உன் மனைவியை பெற்றுக்கொள்ளினாரோ. கல்லை உடைத்து என் மனைவியை தந்து விட்டாய், இனி நீ மிதிலைக்கு போய் வில்லை உடைத்து உன் மனைவி சீதையை பெற்றுக்கொள்ளு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். அப்ப ராமன் எப்படிப்பட்டவன்னா, தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பெண்ணை வாழ வைத்து விட்டு அவளை வாழ வச்சப்புறம்தான் தன் கல்யாணத்தையே பண்ணிப்பார் ராமபிரான். அப்படி எல்லோருக்கும் நன்மை. அது மட்டும் இல்ல, நாம ஒரு நன்மை செஞ்சா என்ன பண்ணுவோம்னா, அகல்யாவை பார்த்து என்னால நீ வாழ்ந்த நன்னா ஞாபகம் இருக்கட்டும், என்னால வாழ்வும்போம். ராமன் என்ன பண்ணான் தெரியுமா, கம்பர் சொல்கிறார், போது நீ அன்னை என்று பொன்னடி வணங்கி போனான். தன்னால் சாப விமோச்சனம் பெற்ற அந்த அகல்யாவை ராமன் அம்மானு கூப்பிட்டு அம்மானு சொல்லி பிரதட்சிணம் பண்ணி சேவிச்சுட்டு போனானாம். அகல்யா ராமனுக்கு அம்மாவா? ஏன் அன்னைன்னு சொல்லணும்? அகல்யா அம்மாவா? இல்லை, இதுக்கு நீங்கள் சொன்ன பதிலும் ஓகே, பட் இதுக்கு ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்குது. கௌசல்யாவை ஏன் ராமனுக்கு அன்னைங்கிறோம்? கௌசல்யா ராமனை ததஷ்ச துவாதசே மாசேன்னு 12 மாதம் ராமனை கருவில் சுமந்தாள் கௌசல்யா. 12 மாதம் கருவில் சுமந்தவளை அன்னைன்னு சொல்கிறோம். ஆனால் கௌதமர் அகல்யாவை கல்லாப்போன்னு சபிச்சார். அகல்யா எனக்கு எப்போ சாப விமோச்சனம்னு கேட்டா, 1000 ஆண்டுகள் கழித்து ராமன் வருவான், அவன் திருவடி துகள் பட்டாதான் சாப விமோச்சனம்னு கௌதமர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த நாள்லேருந்து ராம 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 ராமன்னு ராமனையே நினைச்சுண்டு, ராமன் எப்போ வருவானோ எப்போ வருவானோ எப்போ வருவானோன்னு ராமனுக்கே ஏங்கிட்டு 1000 ஆண்டுகள் ராமனை கருத்தில் சுமந்தாள் அகல்யா. 12 மாதம் கருவில் சுமந்தவள் தாய்னா 1000 ஆண்டுகள் கருத்தில் சுமந்தவளை என்னன்னு சொல்றது. அதனால என்னை 1000 ஆண்டுகள் இவள் கருத்தில் சுமந்திருக்கிறாள், இவள் எனக்கு அன்னை என்று அகல்யாவை வணங்கிட்டு போனான் ராமபிரான். அந்த அளவுக்கு எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவன் சர்வபூதேஷு ஹிதஹா. அப்போ 50% ஓவர். 16 குணங்கள்ல 8 குணங்கள் நாம பார்த்துட்டோம். 1 குணவான் எளிமை மிக்கவன், 2 வீரியவான் மாறாதவன், 3 தர்மஜன் அறப்படி வாழ்பவன், 4 கிருதஜன் செய் நன்றி மறவாதவன், 5 சத்தியவாக்கியன் சத்தியத்தையே பேசுபவன், 6 திருடவிரதன் எடுத்த விரதத்தில் உறுதியோடு இருப்பவன், 7 சாரித்ரேணச்ச கோயுக்தகா கேரக்டர் காண்டக்ட் நல்லொழுக்கம் நிறைந்தவன், சர்வபூதேஷு கோஹிதகா எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவன். இந்த ஒன்னொன்னும் நாம ஃபாலோ பண்ணணும்னு அவன் நடத்தி காமிச்சிருக்கான். இப்போ அடுத்து வித்வான், 9வது குணம் வித்வான். வித்வான் என்றால் எல்லா சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்தவன். ராமனுக்கு தெரியாத சாஸ்திரங்கள் கிடையாது, தெரியாத சாஸ்திர நுட்பங்கள் கிடையாது, அத்தனையும் வசிஷ்டர்கிட்ட கற்றிருக்கிறான். அது பெரிய விஷயம் இல்லை. எப்போ ஒருத்தர் உண்மையான வித்வான்னா, இன்னொரு வித்வானை பார்த்து இவர் வித்வான்னு அங்கீகரித்தால் தான் இவர் வித்வான். நான் மட்டும்தான்ப்பா வித்வான், என்னை போல படித்தவன் யாராவது இருக்கானா, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒருத்தர் பேசினார்னா அவர் வித்வானே இல்லை. ராமன் வித்வான்னு எங்கே ப்ரூவ் பண்ணுறான்னா, ரிஷியமூக மலைக்கு ராமனும் லக்ஷ்மணனும் வரா, சீதையை இழந்த நிலையில் சுக்ரீவன் உதவியை நாடி வரா. அப்போது ஹனுமானை அனுப்புகிறான் சுக்ரீவன், இவா யாருன்னு போய் விசாரிச்சின்வான்னு.
ஹனுமான் இவர்களிடம் வந்து பேசுகிறார். ராமனை பார்த்து அழைத்து கேட்கிறார், ஆயதாஷ சுவிருத்தாஷ பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம்ன விபூஷிதாக என்றெல்லாம் சொல்லி வரவேற்று ராமன்ட கேட்டான் ஹனுமான். நாமன்னா என்ன கேட்போம்னா, சுக்ரீவன் விசாரிச்சன் வர சொல்லியிருக்கார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுருவோம். நேராக ஒரு பெரியவரை பார்த்து நீங்கள் யார்னு டைரக்டாக கேட்கக்கூடாது, அது அவமரியாதை. அதனால் ஹனுமான் என்ன பண்ணாராம், யாரென விளம்புகேன் யான் எங்குலத்தரசர் கும்மை, யார் வந்திருக்கான்னு நான் சுக்ரீவன்ட்ட போய் சொல்லணும்னு கேட்டாராம். நீ யாருன்னு கேட்கறதுக்கும் எங்கள் சுக்ரீவன் யார் வந்திருக்கான்னு விசாரிக்க சொன்னார், யார் வந்திருக்கான்னு அடியேன் போய் சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க நான் சொல்கிறேன். இந்த ஹனுமானுடைய பேச்சை கேட்டான் ராமபிரான். வியந்து போய் லக்ஷ்மணன்ட்ட ராமன் சொல்கிறான், என்னமா பேசுகிறான் பாத்தியாடா, இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே, ஆர்கொள் இச்சொல்லின் செல்வன் வில்லார்தோள் இளைய வீரா, விரிஞ்சனோ விடைவலானோ. எவ்வளோ சிறப்பாக பேசுகிறான் பாத்தியாடா இந்த சொல்லின் செல்வன் அனுமான். இவன் மூன்று வேதம் கற்றவன். ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறான், நான் ரிக்வேத வினீதஸ்ய, இவன் பேச்சில் பணிவு இருக்குது பார்த்தியா, ரிக்வேதம் அத்தியன மண்டபா பேச்சில் தான் பணிவு இருக்கும், இவன் ரிக்வேதம் கற்றவன். நான் யஜுர்வேத தாரிணகா, யஜுர்வேதம் அத்தியன மண்டபா தான் பேச்சை கரெக்டாக தொகுத்து எடிட் பண்ணி கொடுப்பா. இவன் பேச்சில் எடிட்டிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாரு, இவன் யஜுர்வேதம் அத்தியன மண்டபன் தான். ஏன்னா என்ன தான் உபன்யாசம் பண்ணாலும் அதில் எடிட்டிங் தான் ரொம்ப முக்கியம், டைமிங் தான் முக்கியம். எடிட்டிங்கையும் டைமிங்கையும் மிஸ் பண்ணிட்டா உபன்யாசம் எடுபடாது. ஏன்னா உபன்யாசத்தில் கட்டமான விஷயத்தை முதல்ல சொல்லணுமா, எளிமையான விஷயத்தை முதல்ல சொல்லணுமா? கஷ்டமான விஷயத்தை தான் சொல்லணும். ஏன்னா முதல் 10 நிமிஷம் தான் அவளே முழிச்சுன்னு இருப்பா, அப்போ கஷ்டமான விஷயத்தை சொல்லி முடிச்சிடணும். அப்புறம் அவளே அரை தூக்கத்தில் இருக்கும்போது இன்னும் கஷ்டமான விஷயத்தை வேற சொல்கிறேன்னு சொல்லி முழு தூக்கத்தில் தள்ளப்படாது. இது அயோத்தியா மண்டபத்தில் சின்சியராக கேட்பா, நான் மற்ற ஊரை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மற்ற ஊர்லலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவளுக்கே அரை தூக்கம் வந்துடும். அதனால் நாமளும் போய் முழு தூக்கத்தில் தள்ளப்படாது. அப்போ அந்த டைமிங் முக்கியம். ஒரு இடத்துல என்ன பண்ணாராம், சார் அந்த உபன்யாசகர் பேசினாரே சுமாராக எவ்வளோ நேரம் சார் பேசினார்னார். இவர் சொன்னார், அவர் சுமாராக எவ்வளோ நேரம் பேசினார்னு தெரியாது, ஆனால் எவ்வளோ நேரம் பேசினாலும் சுமாராக தான் பேசினார் அப்படின்னாலும். அப்படி இல்லாமல் கரெக்ட் டைமிங்கில் கரெக்ட் எடிட்டிங்கோடு முடிக்கிறார்னா யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கணும். அடுத்து நாசாமவேத விதுஷகா, சாமவேத அத்தியனம் பண்ணவாளுக்கு தான் பேச்சிலேயே ஒரு மெலோடி இருக்குமா, நாமெல்லாம் பாடினாலே அது பேசுகிற மாதிரி இருக்கும். அது சில பேர் சொல்லுவா, இன்னும் சில பேர் பாடும்போது பார்த்தா ஒரு வரியிலேயே ராக மாளிகையாக வரும். அதாவது ஒரு ராகம்தான் ஒரு வரிக்கு வரணும்பா, அது ஒரு வரியே ராக மாளிகையாக பல பல ராகங்கள் மாறி மாறி போகும். அதனால தான் ஒரு சங்கீத வித்வானுக்கு என்ன பண்ணிட்டாலும், அவர் ரொம்ப எனக்கு பட்டம் கொடு பட்டம் கொடுன்னு கேட்டுட்டே இருந்தாராம். அதனால் அவருக்கு என்ன பண்ணிட்டாராம், நீ ஸ்ருதிபேத சாகித்யன்னு பட்டம் கொடுத்தாலும், ஸ்ருதிபேத சாகித்யன், உன்னை போல ஸ்ருதி தப்பு தப்பாக பாடுறதில் கெட்டிக்காரா வேற யாருமே கிடையாது, இதுவே பட்டம். அவர் அதை விட கெட்டிக்காரர். ஸ்ருதிபேத சாகித்யன்னா என்ன அர்த்தம்னு அவருக்கு தெரியல. அவர் உடனே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாராம், ஸ்ருதிபேத சாகித்யன்னு நான் பட்டம் வாங்கினேன்னு. அப்படி இல்லாமல் ஒருத்தர் பேசினாலே தேன் வந்து பா இது காதினிலே எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு கேட்குறோன்னா அவர் சாமவேதம் அத்தியனம் பண்ணவர்னு அர்த்தம். ராமன் சொல்கிறான், அப்போது ஒருத்தன் பேச்சில் பணிவு இருக்குன்னா அவர் ரிக்வேதம் கற்றிருக்கிறான், பேச்சில் எடிட்டிங் கரெக்டாக இருக்குன்னா யஜுர்வேதம் கற்றவன், பேச்சில் இனிமை இருக்குன்னா சாமவேதம் கற்றவன். இவன் பேச்சில் மூணும் இருக்குது லக்ஷ்மணா, இவன் மூன்று வேதம் கற்ற சொல்லின் செல்வன்னா. அதுக்குள்ளே இன்னொரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. சொல்லின் செல்வன்னா என்ன அர்த்தம், சொல்லாகிய செல்வத்தை உடையவன், பேச்சில் கெட்டிக்காரன் ஒரு அர்த்தம். ஆனால் இப்போ ராமனுக்கு என்ன தேவைன்னா சீத்தையை பிரிஞ்சிருக்கார், யாராவது போய் கொஞ்சம் சீத்தையை தேடி கொடுத்தா தேவலாம், அதுதானே ராமனுக்கு தேவை. சொல்லின் செல்வன்னா என்ன அர்த்தம்னா ஆள் பொருள் இருக்கு. சொல்லின் செல்வன், சொல்லின் அப்படின்னா சொன்னால், இருப்பின் அப்படின்னா இருந்தால், சொல்லின் அப்படின்னா சொன்னால், வருவன் அப்படின்னா வருவான்னு அர்த்தம், செல்வன் அப்படின்னா செல்வான் அர்த்தம். சொல்லின் செல்வன், சொன்னால் செல்வான், சீதையை தேடிப்போ என்று சொன்னால் இவன் செல்வான், வெல்வான், சீதையை காண்பான், கண்டேன் சீதையைன்னு வந்து சொல்வான். சொல்லின்
செல்வன் சீதையை தேடிப்போ என்று சொல்லின் இவன் செல்வன் வெல்வன் வந்து கண்டேன் சீதை என்று சொல்வன் இவன் சொல்லின் செல்வன் என்றான் ராமன். அப்படி ஒருத்தனை சொல்லின் செல்வன் அங்கீகரிக்கிறான்னா அவன் தான் உண்மையான வித்வான். அப்படி இல்லாமல் பேசுறதுலேயே ஒருத்தன் குற்றம் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொஞ்சம் அறகுற வித்வான்னு அர்த்தம். ஏன்னா இது பிரத்யக்ஷமாக உதாரணம் சொல்கிறேன், இந்த ரியாலிட்டி ஷோஸ் இப்படிலாம் நிறையா நடத்துகிற பாருங்க. இப்போது பாடகர்னு கூப்பிட்டு எல்லாரையும் சூப்பர் சிங்கர்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவளெல்லாம் பாட சொல்கிறா. அதில் வர ஜட்ஜு பாருங்க, ஒரு எம்எஸ் விஸ்வநாதன் லெவலுக்கு ரொம்ப சீனியராக இருக்கக்கூடிய பர்சன் அவர் ஜட்ஜாக வந்தார்னா அடியன் கவனிச்சிருக்கேன், யாரையுமே பாட்டில் தப்புன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப நன்னா பாடினம்மா, இந்த இடம்லாம் சிறப்பாக இருக்குது, இந்த இடத்த கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு முடிச்சுருவார். ஆனால் கொஞ்சம் இப்போ புதுசாக வந்தவா யாராவது வரான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாட்டு பாடினேன், ஒரே தப்புந்த வருமா பாடியிருக்கேன், அது சரியில்லை இது சரியில்லைம்பா. அப்போ நம்ம லெவல் எப்படியோ அதுபடி தான் நாம் மற்றவாளையும் சொல்லுவோம். உண்மையான வித்வான் என்பவர் பிறரை வித்வான்னு சொல்லி பாராட்டுவாராம். இது சான்ஸ்கிரிட்டில் சுபாஷிதம் இருக்குது. உண்மையான வித்வானின் லட்சணம் என்னென்னா, அக்ஞ சுகமாராத்யா சுகதரம் ஆராத்யதே விசேஷஜா ஞானபல துர்விதக்தம் பிரம்மாபி நரம்ன ரஞ்சயதி. அதாவது ஒன்றுமே தெரியாதவர், இப்போ அடியனை போல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தெரியாத பிளாக்காக இருக்கவர் இப்போ ஒரு உபன்யாசம் கேட்குறாருனா எப்படியும் பாராட்டிட்டு போயிடுவாராம். ஏன்னா இது வரைக்கும் ஜீரோ, இன்னைக்கு ஒரு நாலு விஷயம் கிடைச்சாலும் கிடைச்ச வரைக்கும் லாபம், அப்போ எனக்கு கிடைச்ச வரைக்கும் ஹாப்பின்னு அவர் போயிடுவார். சுக்கத்தரம் ஆராத்தியத்தே விசேஷக்யா, இப்போது உங்களை மாதிரி எலைட் ஆடியன்ஸ் இப்போது வெஸ்மாம்பலம் பீப்புள் அயோத்தியா மண்டபத்தில் வந்து கேட்குறவானா எத்தனை வருஷங்களாக அவள் உபன்யாசம் கேட்டிருப்பா, அப்போ அவ்வளோ ஞானம் அவளுக்கு இருக்கும். அவளை போன்றவா என்ன பண்ணுவாளாம், நாம் எத்தனை தப்பாக பேசினாலும் ஒரு நாலு விஷயம் ரைட்டாக பேசிடுவோம் எப்படியும் ஆச்சாரியன் கிருப்பையில், அதை பார்த்துட்டு அந்த நாலு விஷயம் நல்லா இருந்ததுன்னு ரசித்து பாராட்டிட்டு போயிடுவாளாம். அப்போது வித்வான்கிறவர் எது நல்லதோ அதை பாராட்டிடுவார். ஒன்றும் தெரியாதவர் எனக்கு ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சுதேன்னு சந்தோஷப்பட்டுடுவார். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேட்டகரி இருக்கான், ஞான பல துர்விதக்தம். அவளுக்கு வித்வான்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஞானமும் கிடையாது, அதுக்காக ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. அப்படிப்பட்டவாளுக்கு பிரம்மாபி நரம்ன ரஞ்சயதி, பிரம்மாவே வந்து உபன்யாசம் பண்ணாலும் திருப்தி அடைய மாட்டாராம். பிரம்மாவே வந்து உபன்யாசம் பண்ணாலும் இவர் என்ன பண்ணுவார்னா, அவர் உபன்யாசம் பண்ணி கீழே இறங்கினதும் இவர் வந்து பிரம்மாவைக்கே ஒரு உபன்யாசம் பண்ணி இதை நீ இப்படி சொன்ன அதை அப்படி சொல்லு அதை இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லி பிரம்மாவையே பிச்சுன்னு ஓட வச்சுருவாராம். அப்போ ஒரு வித்வான்கிறவர் யார்னா, இன்னுத்தம் பேசுறத பார்த்து கொண்டாடினானே ராமபிரான், இவனை சொல்லின் செல்வன் சொன்னானே, அதுதான் வித்வானுக்கு லட்சணம். ஒன்பதாவது குணம் வித்வான், நாமும் பரந்த மனத்தோடு பிறரை பாராட்டக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கணுங்கிறத நமக்கும் சொன்னார் ராமன். அடுத்து பத்தாவது குணம் சமர்த்தகா. சமர்த்தன் அப்படின்னா சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். ராமன் எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலின்னா, கல்லை பெண்ணாக்குவான், புல்லை அம்பாக்குவான், சொல்லையே கணையாக்குவான், அவன் நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பான். கல்லா இருந்த அகல்யாவை பெண்ணாக்கினான், கல்லை பெண்ணாக்கினான், புல்லை அம்பாக்கினான், காக்காசுரன் சீதையிடம் வந்து அபச்சாரப்பட்டான், ராமன் கையில் ஆயுதம் இல்லையேன்னு நினைச்சான், தான் சயனித்திருந்த பாய் தர்பை புல்லாலான பாயிலிருந்து தர்பையை உருவினான், பிரம்மாஸ்திரத்தை ஜபித்தான், அவன் மீது ஏவினான், பழமொழியே உருவாக்கினான், வல்லவனுக்கு புல்லுமாயுதம்னு. கல்லை பெண்ணாக்குவான், புல்லை அம்பாக்குவான், சொல்லையே கணையாக்குவான், ராவணனை பார்த்து இன்று போய் போர்க்கு நாளை வான்னா அந்த வார்த்தையே பாணம் போல் போய் தாக்கியது. அப்புறம் கொல்லை அரக்கியையும் அழித்தொழிப்பான், சூர்பனகை அவளை லக்ஷ்மணன் மூலம் காது மூக்கையும் அறுத்தான். அப்போ யாரை எங்கே எப்படி டீல் பண்ணணும்னு ராமனுக்கு சரியாக தெரியும். அந்த சாமர்த்தியம் உடையவன் சமயோஜித புத்தி, அந்தந்த நேரத்துக்கு எதை எப்படி பண்ணணுமோ அதை சரியாக செய்வான். இது பத்தாவது குணம் சமர்த்தன். அப்போது நமக்கும் அந்த சமயோஜித புத்திங்கிறது வேணும். ஏன்னா எவ்வளவு தான் நாம் ஞானம் அது இதுன்னு சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அந்த சமயத்தில் நமக்கு சமயோஜித புத்தி மட்டும் இல்லைன்னா அந்த ஞானமே பயன்படாமல் போயிடுமா. என்னாச்சு, நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் ஒரு ட்ரெயினில் ஏறினார், ஏத்தாப்பில் பார்த்தா இன்னொரு சர்தார்ஜி வந்து உட்கார்ந்தார், நம்மால் தயிர் சாதம் சாப்பிட்றவர். இவர் என்ன பண்ணார், லக்கேஜ் எல்லாம் தூக்கி மேலே ஏற்றணும்னு பார்த்தா இவரால் தூக்க முடியலை. அந்த சர்தார்ஜி கிண்டல் பண்ணாரா, நீ வெறும் அரிசி தயிர் சாதம் சாப்பிட்ற, உனக்கு தெம்பு இல்லை, நான் சப்பாத்தி சாப்பிட்றேன், என் தெம்பை பார், நான் சப்பாத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் வாங்கி அந்த சூட்கேஸை தூக்கி மேலே வச்சார்.
மேலே வச்சு உதவி செய்கிறது பரவாயில்ல, அதுக்கு நான் சப்பாத்தி நீ தயிர் சாதம்னா கிண்டல் பண்ணுறது அது பரவாயில்ல. இந்த ட்ரெயினில் எது பெரிய கஷ்டம்னா இந்த பர்த்தை இறக்கி போடுறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். அதை பர்த்தை இறக்கி அதுக்கப்புறம் அந்த செயினோட கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணி அந்த செயின் நிற்கணும். அதுலேயும் சில பேர் இருக்கா, அதை எத்தனை தடவை கனெக்ட் பண்ணாலும் பர்த்து கரெக்டாக இருக்கா பர்த்து கரெக்டாக இருக்கானு ஆட்டி ஆட்டி பார்த்துட்டே இருப்பா. இவன் ஆட்டுற ஆட்டுலேயே பர்த்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி பர்த்தை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருப்பா. ஏன்னா அந்த மிடில் பர்த்து மட்டும் கீழே இருக்கிறவர் தலையில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது? நம்ம ஆளுக்கு என்ன பிரச்சனைனா அந்த பர்த்தையே போட முடியல நம்ம தயிர் சாத பார்ட்டியால். உடனே சர்தார்ஜி வந்தார், சப்பாத்தி ஏன் தம்பு தெரியுமா நான் மாட்டுறேன் பாருன்னு மாட்டி காமிச்சார். நம்மால் பார்த்தார், நீ உதவி பண்ணுறது பரவாயில்ல, அது என்ன தயிர் சாதம்னா மட்டும் சப்பாத்தினா வசதி, இரு என்ன பண்ணுற பாருன்னு, டு ஸ்டாப் ட்ரெயின் புல் செயின் அப்படின்னு எழுதியிருப்பா. ஒரு செயின் ஒன்று இருக்கும், நம்மால் என்ன பண்ணார், செயினை இழுக்கிற மாதிரி நடித்தாராம். இழுக்கலை, இழுக்கிற மாதிரி நடித்தார். சே எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இழுக்க முடியலையே. நகரியா தயிர் சாதம் சப்பாத்தியோட வலிமையை பாருன்னு செயினை பிடிச்சி இழுத்துட்டார். போடு 1000 ரூபா ஃபைன். அப்போ உடம்புல தெம்பு இருக்கிறது பெருசு இல்லை, எங்கே எதை யூஸ் பண்ணணும்னு தெரியும், அதான் சமர்த்தகா. ராமனுக்கு உடம்புல வலிமை இருக்குன்னு அதை மட்டும் யூஸ் பண்ண மாட்டான், சாமர்த்தியம். காக்காசுரன் வரான்னா வில்லம்பு எடுக்க போல புல்லை எடுத்தே அடித்தான். கல்லை பெண்ணாக்குவான், புல்லை அம்பாக்குவான், சொல்லை கணையாக்குவான். அந்த சாமர்த்தியம் கொண்டவன் ராமன். அந்த சமயோச்சித புத்தி அவசியம். இதுதான் 10வது குணம். 11வது குணம் சதைக்க பிரியதர்சனகா, எப்போதும் மனத்துக்கு இனியானாக இருப்பவன் ராமன். ராமனுக்கே அதான் தமிழாக்கம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான்னு ஆண்டாள். ராமன்னா ரமயதி இதி ராமஹா, மனத்துக்கு இனியவனாக இருப்பவனுக்கு ராமன்னு பேர். அவன் எவ்வளவு தூரம் இனியவன் அப்படின்னா, ராமராவண யுத்தம் உச்சகட்டத்தில் நடந்துருக்கு. அப்போ ராமனுடைய பாணங்களாலே தாக்கப்பட்டு ராவணன் மயங்கி விழுந்துட்டான். ராவணனுடைய தேரிலே ராவணன் மயங்கி விழுந்துட்டான். உடனே ராவணனுடைய தேரோட்டி என்ன பண்ணா, அந்த தேரை அப்படியே போர்க்களத்திலேருந்து அப்புறம் இலங்கை மாநகரம் நோக்கி, போர்க்களம்ங்கிறது புறநகர், அங்கேருந்து இலங்கைக்குள்ள ராவணனை கொண்டு போறான். பாதி வழியில மயக்கம் தெளிஞ்சு எழுந்துனா ராவணன். தேரோட்டிய கேட்டான், டேய் என்னடா ஆச்சுன்னா. தேரோட்டி சொன்னா, லங்கேஸ்வரரே நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க, உங்கள் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் போர்க்களத்துலேருந்து உங்களை நாட்டை நோக்கி அழிச்சு வந்துட்டேன். ராவணனுக்கு கோபம் வந்துடுது, ஏண்டா ராமன்கிட்ட லஞ்சம் வாங்கினியான்னு கேட்டான். ராமன்கிட்ட லஞ்சமா, நான் ஏன் வாங்க போகிறேன்னு கேட்டான் தேரோட்டி. ராவணன் சொன்னான், ஆமாண்டா நீ பாட்டுக்கு என்னை இப்படி திரும்ப அழிச்சு வந்துட்டேன்னா, நாளைக்கு அயோத்தியா மண்டபத்தில் ஹயக்ரீவர் யாகம் நடக்கும்போது அந்த மகான்கள் வெங்கடேஷை கூப்பிட்டு உபன்யாசம் பண்ண சொல்லுவா. அப்போ உபன்யாசம் பண்ணுற வெங்கடேஷ் என்ன தெரியுமா சொல்லுவான், ராவணன் போரில் இருந்து புறமுதுகிட்டு ஓடினான்னு என்னை பற்றி சொல்லுவான், ஏண்டா இப்படி பண்ணேன்னான். அவன் சொன்னான், மன்னா இதெல்லாம் நான் யோசிக்கலை, நான் உண்மையிலேயே உங்களுக்கு விஸ்வாசி, உங்கள் உயிரை காப்பாற்றணும்னு நினச்சேன். இன்னொரு பாணம் உங்களை தாக்கியிருந்தால் உங்களை உயிரோடையே பார்க்க முடியாது, அதுக்காகத்தான் உங்களை அழிச்சுன்னு வந்தேன்னா. அப்படியா, ராவணன் சந்தோஷப்பட்டு ஒரு முத்து மாலை அவனுக்கு பரிசாக கொடுத்து கழுத்தில் போட்டுக்கோன்னான். போட்டுக்கோன்னு கொடுத்துட்டு போர்க்களத்துக்கு தேரை ஓட்டின்னு போனான். அவன் சொன்னான், மன்னா இல்லை வேண்டாம் வேண்டாம், இந்த நிலையில் இவ்வளோ அடி வாங்கிட்டு இப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கேள், மறுபடியும் போய் நீங்கள் சண்டை போடலாமா, சரி வராது, இதை தெளிய வச்சு அடிக்கிறதுங்கிற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கேள், மறுபடியும் போய் சண்டையா, வேண்டான்னா. ராவணன் சொன்னான், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய், போர்க்களத்துக்கு வண்டியை ஓட்டின்னு போனான். மீற முடியல, போர்க்களத்துக்கு ஓட்டின்னு போனான். ராவணன் சொன்னான், இங்கேயே நிறுத்து தேர, உள்ளே போக வேண்டாம், இங்கேயே நிறுத்துன்னான். எதுக்குன்னு கேட்டான் தேரோட்டி. ராவணன் சொன்னான், இல்லைடா, ராமன் கையில் வில்லையும் அம்பையும் பிடிச்சி கரவேகம் சரவேகம்னு பாணம் போடுறானே, அன்னைக்கு கூணி முதுகில் அசால்ட்டாக எப்படி மன்னூருடைய வில்லில் வச்சு அடித்தானோ அது போல் இத்தனை எதிரிகள் இருக்கா, எவ்வளோ அழகாக ராமன் சண்டை போடுறான், இந்த அழகை கை தட்டி ரசிக்கதாண்டா போர்க்களத்துக்கு வந்தேன்னு. என்னால் இந்த நிலைமையில் சண்டை போட முடியாது, ஆனால் அந்த ராமன் எவ்வளோ அழகாக சண்டை போடுறான், அடிக்கிறது ராவணன் சேனையை அடிக்கிறான், ஆனால் அந்த ராவணனே நின்று ரசித்து பார்க்கணும்னு நினச்சானான். அதான் வால்மீகி சொன்னார், சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி,
ராமனுடைய எதிரி கூட அவன் வீரத்தை பார்த்தால் எவ்வளோ அழகாக ராமன் அடிக்கிறான், எவ்வளோ அழகாக அடிக்கிறான் பணம். ஏன்னா இப்போ விராட் கோலி பேட்டிங் ஆடுறார்னா ஆப்போசிட் டீம் ஃபேன்ஸ் கூட எவ்வளோ அழகாக ஷாட் ஆடினார், ஸ்ட்ரைட் டிரைவ் எப்படி ஆடினார், கவர் டிரைவ் எப்படி ஆடினார், லெக் லேன்ஸ் எப்படி ஆடினார்னு ஆப்போசிட் டீம் ஃபேன் கூட கைதட்டுவான். அது போல் ராமன் பாணம் போட்டான்னா அடி வாங்குறவனே கொண்டாடுவான், எப்படி அடித்தான், எவ்வளோ அழகாக அடித்தான்னு சொல்லி ராவணனே நின்று ரசிக்கும்படி சதைக்க பிரிய தர்சனகா. அப்போ விரோதினா கூட அவன் கண்ணுக்கும் மனத்துக்கும் இனியவனாக இருப்பவன் ராமபிரான். அதனாலதான் சதைக்க பிரியதர்சனகா. பிரியதர்சனகான்னா மனத்துக்கு இனியான், சதைக்க பிரியதர்சனகான்னா எப்போதுமே மனத்துக்கு இனியான். ஏன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் இனியவர்களாக இருப்பார்கள், ஆனால் அது சில நேரங்களில் சில மனிதர்கள். ஆனால் ராமன் எல்லா நேரங்களிலுமே மனத்துக்கு இனியான், சதைக்க பிரியதர்சனகா. அடுத்து பன்னெண்டாவது குணம் ஆத்மவான். ஆத்மவான் அப்படின்னா துணிச்சல் சாலின்னு வியாக்கியானம் பண்றான். மிகப்பெரிய துணிச்சல் கொண்டவன் ராமபிரான். எவ்வளவு பெரிய துணிச்சல் அப்படின்னா கரன், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 ராட்சசர்கள் அரக்கர்கள் ராமனை எதிர்த்து போர் புரிவதற்காக வருகிறார்கள். இதுல ராட்சசர் அரக்கருங்கிறது யாருன்னா ஹேதி பிரகேதி என்பவருடைய வம்சத்திலே தோன்றி தண்ணீரை ரட்சிப்பதற்காக யார் படைக்கப்பட்டார்களோ அவளுக்கு ராட்சசர்னு பேரு. அசுரர்னு சொல்லுவோம், அது வேற. அசுரருங்கிறவா யாருன்னா கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள். இந்த ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன் இவெல்லாம் அசுரன். ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் இவாள்லாம் யாருன்னா ராட்சசன் அல்லது அரக்கன். இவாள்லாம் ஹேத்தி பிரகேத்தி அந்த வம்சத்துல வந்து தண்ணீரை காப்பதற்காக ஏற்பட்டவர்கள், பெரிய ராட்சசர்கள். இந்த கோட்டியைச் சேர்ந்த கரன், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள் ராமனை எதிர்த்து போர் புரிய வரா. பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கான். நாம என்ன பண்ணுவோம், ஏய் 14,000 பேர் வந்துட்டான், நீ என்ன பண்ணு, 100,000 பேர் அழிச்சுன்பா, படையை தரட்டுன்னு சொல்லுவோம். ராமன் என்ன பண்ணா, லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா சீதை தனியாக இருக்கா, நீ போய் சீதைக்கு காவலுக்கு, நான் மட்டும் தனி ஆளா போய் 14,000 அரக்கர்களையும் தனியாளா நான் போய் அழிச்சிட்டு வரேன்ட்டு ராமன் போறான். போய் ஒரே ஆளாக நின்றான். காலநேமி வக்கரன் கரன் முரன் சிரம் அவை காலனோடு கூட விற்கு நித்த விற்கை வீரனே என்னும்படி ஒரே ராமன் உள்ள போனா 14,000 அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ராமனுடைய வில் வளைந்தது, அத்தோடு பாணங்கள் புறப்பட்டது. மூணு முகூர்த்த காலம், மூணே முகூர்த்த காலத்துக்குள்ள 14,000 அரக்கர்களையும் மொத்தமாக அழித்தொழித்தான் ராமபிரான். அழித்து விட்டு சீதை கிட்ட திரும்பி வரான் ராமபிரான். அங்கேருந்து சீதை பார்த்தாளாம், என் கடவர் எப்பேற்பட்ட வீரர், தனியாளா 14,000 அரக்கர்களை அழிச்சுட்டு வந்திருக்காரு, இவருக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சா என்ன பரிசு கொடுக்கலாம், சீதையை விட பெரிய பரிசு உண்டா, என்னையே பரிசாக தருகிறேன்னு தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவகிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு ஓடி போய் ராமனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள் சீதை. பொதுவாக மனைவி அந்த மாதிரி போய் கணவனை ஆலிங்கனம் பண்ணிக்கவே மாட்டா, கணவன் தான் மனைவியை தேடி போவான். ஆனால் இங்கே ஏன் சீதை ஆலிங்கனம் பண்ணிட்டான்னா இன்னொரு காரணமும் ஆச்சாரியர்கள் சொல்கிறார். ராமன் சண்டை போட்டு வந்திருக்கான் இல்லையா, மனித சுவாவத்தை அனுசரித்து அவன் திருமேனியில் நிறையா விழுப்புண் காயங்கள்லாம் இருந்ததான். சீதை பார்த்தானா, இது என்னடா சல்லடை சல்லடையாக இவ்வளோ காயத்தோடய ஆத்துக்காரர் வந்திருக்காரே, இதுக்கு மருந்து போடணும்னா இது மஞ்சப்பத்து மாதக்கணக்காகும், டிஞ்சரவள்ளி கொட்டினா எரியும், அப்போ இவருக்கு என்ன மருந்து போடுறதுன்னு பார்த்தா சீதை, சீதை பூமி தேவியின் மகள், சீதையின் திருமேனியிலேயே எல்லா மூலிகைகளும் இருக்கு. அப்ப இவர் திருமேனிக்கு ஒரே வைத்தியம் என்னன்னா தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவகிருட்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சீதை ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிண்டா. சீதை ஆலிங்கனம் பண்ணிட்டவாறே அவர் திருமேனியில ஏற்பட்ட காயங்கள் அத்தனையும் ஆறிவிட்டன. அந்த மாதிரி துணிச்சல் சாலி, தனி ஒருவனாக போய் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் வீழ்த்தக்கூடியவன். 12வது குணம் ஆத்மவான். அடுத்து 13வது குணம் ஜிதக்ரோதகா. ஜிதக்ரோதகான்னா என்ன அர்த்தம், கோபப்படாதவன் அர்த்தம் இல்லை, கோபத்தை வென்றவன் அர்த்தம். கோபப்படாததுக்கும் கோபத்தை வெல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கோபமே படாமல் இருந்தா
சில இடங்களில் வேலையே நடக்காது. கோபப்பட வேண்டிய இடத்துல மட்டும் ராமன் கோபப்படுவான். என்ன வித்தியாசம்னா, நமக்கு கோபம் வந்தால் கோபத்தோட கண்ட்ரோலுக்கு நாம் போயிடுவோம். ராமன் எப்படின்னா கோபத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். இந்த கரதூஷணாதியரோட ராமன் சண்டை போடுறானே, அப்போ வால்மீகி சொன்னார் கோபம் ஆகாரய தீவிரம்னார். அந்த கரதூஷணாதியரை அழிக்க வேண்டும் என்பதற்காக கோபத்தை ராமன் வரவழைத்து கொண்டான். ஆனால் அதே சமயம் ராமராவண யுத்தம் நடக்கிறது, ரெண்டாம் நாள் போர். அப்போ ராவணன் என்ன பண்ணா, ஹனுமான் மீது பாணங்கள் போட ஆரம்பித்தான். அப்போ என்னாச்சான், திருஷ்டுவா பிளவங்க சார்தூலம் கோபஸ்ய வசமேகிவான்னார் வால்மீகி. ஹனுமானை ராவணன் தாக்கிறான்னதும் அப்போ கோபத்தின் வசத்துக்கே ராமன் போயிட்டானான். ஏன்னா தன் பக்தனை ஒத்தன் அடித்தான்னா அதை பகவானால் பொறுத்து கொள்ள முடியாது. அப்போ தன்னை ஒத்தன் அடிக்கிறான்னா கோபத்தை வரவழைச்சுட்டு அடிப்பான். பக்தனை ஒத்தன் அடிக்கிறான்னா கோபத்தின் வசத்துக்கே தான் போய் பக்தனை அடித்தவனை தண்டித்து விடுவான் பகவான். அப்போது அந்த கோபத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு எப்போ கோபப்படணுமோ அப்போ கோபப்படுவான். முக்கியமாக தன் பக்தனிடம் ஒத்தன் அபச்சாரப்படுறான்னா அப்போ நிச்சயம் பகவானுக்கு கோபம் வரும். யார் பக்தன்ட்ட அபச்சாரப்பட்டானோ அவனை நிச்சயமாக தண்டிப்பான். அதனால் ஜித குரோதகா, கோபத்தை வென்று தன் கண்ட்ரோலில் வைத்திருப்பவன் ராமபிரான். இது 13வது குணம். அடுத்த 14வது குணம் என்னென்னா த்யுதிமான். த்யுதிமான்னா த்யுதினா ஒளின்னு அர்த்தம். ராமபிரான் எப்போதும் தேஜஸோடு ஒளி வீசிக்கொண்டே இருப்பானான். ராமனுடைய அழகை பார்க்கும்போது அந்த ஒளி அப்படியே ஒரு பிளசண்டான ஒளி, அது எப்போதும் ராமனோடு இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் அவனுடைய குணங்கள். இத்தனை குணங்களோடு இருப்பதால் ஒளி வீசிக்கொண்டே இருப்பான் ராமபிரான். அதனால தான் ராமனுடைய அந்த கண்கள், அதை பார்த்தால் வால்மீகியே வர்ணிக்கிறார், ராமஹா கமலபத்ராட்சஹா சர்வசத்வ மனோகரஹா, தாமரை கண்ணன் ராமபிரான். அந்த தாமரை எப்படிப்பட்டதுன்னா ஒளிமிக்க தாமரை எப்படி இருக்குமோ அதுபோல அழகான கண்களை உடையவன் ராமபிரான். பாருங்கோ, நிறைய மலர்கள் இருந்தாலும் ராமனுடைய கண்ணை தாமரையோடு ஒப்பிட்டு இருக்கிறார் பல இடங்களில். ஏன் அந்த தாமரையை மட்டும் ஒப்பிட வேண்டும்? நம்ம தமிழ் இலக்கியத்தில் பார்த்தா குறிஞ்சி பாட்டு என்ற நூலில் கபிலர்னு ஒரு புலவர் 99 பூக்கள் பற்றி சொல்கிறார். தமிழ் இலக்கியத்தில் குறிஞ்சி பாட்டில் 99 பூக்கள், காந்தள் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெட்சி செங்கொடுவேரி தேமா மணிச்சிகை உந்துள் கூவிளம் ஏருள் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளை கருவிளம் பயினி வாணி குரவம் பசும்பிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் சிறுபூடை குறுநருங்கண்ணி குறுகிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் சண்பகம் கரந்தை குளவி மாமரம் தில்லை பாலை முல்லை கஞ்சங்கொல்லை செங்கருங்காலை பிடவம் வாழை வள்ளி நெய்தல் தாழை தவளம் தாமரை ஞாழல் மௌவல் கொகுடி சேடல் செம்மல் சிறுசெங்குரலி கோடல் கைதை வழை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரவம் தணக்கம் இங்கை இளவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் பாரம் பீரம் குருத்திகம் ஆரம் காழ்வை புன்னை நரந்தம் நாகப்பூ நள்ளிருநாரி குரந்தம் வேங்கை புழகு. இதான் 99 பூக்கள். இத்தனை பூக்கள் இருந்தாலும் ராமனுடைய கண்களை ராமஹா கமலபத்ராட்சஹா ராமஹா ராஜீவ லோச்சனஹா ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனஹா. ஏன் தாமரையை சொல்கிறான்னா, தாமரை தான் சேற்றில் மறந்தாலும் அது செந்தாமரையாக இருக்கும். தாமரை இலையில தண்ணீரும் ஒட்டாது. அதுபோலத்தான் பகவான் ராமனாக இந்த பூமியில் வந்து அவதரித்தாலும் அவனுக்கு இந்த தோஷங்கள் ஒட்டாது. சம்சாரம் சேராக இருக்கலாம், ஆனால் அவன் செந்தாமரையாக தன் மேன்மை குன்றாமல் இருக்கிறான். அதற்கு அடையாளம் அவனுடைய கண்கள். அதனால தான் ராமனுடைய கண்களை ஒருத்தர் பார்த்தா அந்த கண்ணின் ஒளி அப்படியே ஈர்த்துருமா. கம்பர் சொல்கிறார் கண்ணன் என்ற பேர் ராமனுக்குத்தான் பொருந்தும்னார். கண்ணன்னா கிருஷ்ணன் தானே. கம்பருடைய பாடல் வீதிவாய் செல்கின்றான் போல் விழித்திமையாது நின்ற மாதரார் கண்களூடே வாவும் வான்தேரில் செல்வான் யாதினும் உயர்ந்தோன் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயர்க்கு தானே உருப்பொருள் உணர்த்திட்டானே. ராமன் தான் கண்ணன். ஏன்னா இலக்கண ரீதியில் கம்பர் சொல்றார்
கண்ணில் நிற்பவனுக்கு கண்ணன்னு பேரு. நீங்கள் ராமனுடைய கண்களை ஒரு முறை சேவிச்சு பாருங்கோ, அந்த தியுதிமான் அந்த ஒளி உங்கள் கண்ணில் நின்றுவிடும். கண்ணை விட்டு அகலமாட்டான் ராமன். கண்ணில் நிற்பவனுக்கு கண்ணன்னு பேரு. அதனால ராமன் தான் கண்ணன். எவ்வளவு தூரம் கண்ணில் நிற்பான்னா, அதுக்கும் கம்பர் சொன்னார், தோள் கண்டார் தோளையே கண்டார், தொடுகழல் கமலம் அன்ன தாள் கண்டார் தாளையே கண்டார், தடக்கை கண்டாரு மகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். ராமனுடைய தோள்களை பார்ப்பவர் தோளையே பார்த்துருப்பாளாம். இந்த தோள்தானே அன்று பானம் போட்டு அந்த தாடகை உள்ளிட்ட தீய சக்திகளை அழித்ததுன்னு தோளை பார்க்கிறவா தோளையே பார்ப்பாளாம். தாள் கண்டார் தாளே கண்டார், திருவடியை பார்த்தவா அகல்யாவுக்கு இதுதானே சாப விமோச்சனம் கொடுத்தது என்று திருவடி துகளை எண்ணி திருவடியை பார்ப்பாளாம். கையை பார்க்கிறவா இதுதானே சிவதனுசை முறித்தது என்று கையை பார்ப்பாளாம். அப்போ ஒரு அவயவத்தை, ராமன் திருமேனியில் ஓர் அவயவத்தை பார்த்தவருக்கு இன்னொரு அவயவத்தை கூட பார்க்கணும்னு தோணாதான். ஒருவேளை நாம கேட்டோம் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமோன்னு. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்காருன்னா கண்ணில் பிரச்சனைன்னு அர்த்தம். ஒரு வயசான கிழவர் நின்றுட்டு பஸ்ஸு போர்டை இப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். இது எந்த ஊர் போட்டிருக்கு, திருச்சின்னு போட்டிருக்கா, முசிறின்னு போட்டிருக்கா, திருநெல்வேலின்னு போட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம், போர்டையே பார்த்துட்டு இருக்காருன்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி இல்லையா, கம்பருடைய வார்த்தை பாருங்கள், வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். இந்த மக்களுக்கெல்லாம் கண்கள் வாழ் போல் கூர்மையாக தான் இருக்குது, ஆனாலும் ராமனையே பார்த்துட்டு இருக்கானா, இந்த அழகு அவ்வளோ வசதியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதனால கண்ணில் கோளாறு இல்லை, பார்க்குற பொருள் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ தியுதிமான் அந்த ஒளி அது எல்லோரையும் அவன் பால் ஈர்க்கிறது. அதுதான் பதினாலாவது குணம். இன்னும் ரெண்டு தான் பாக்கி. பதினஞ்சு, அனசூய கஹா. அசூயா என்றால் பொறாமைன்னு அர்த்தம். அனசூய கஹா என்றால் ராமன் பொறாமைப்படாதவன். இன்னொருத்தன் நன்னா இருக்கான்னா அதை பார்த்து ராமன் வயரெறிய மாட்டான், பொறாமை படமாட்டான். இதை அயோத்தி மக்களே சொல்கிறா. தசரதன் மக்களை எல்லாம் அழைத்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு தீர்மானிச்சுட்டேன், உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்கோன்னு கேட்டான். அப்போ மக்கள் சொல்கிற அவசியம், சீக்கிரமாக நீ ராமனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணு, நீ ஆண்டது போகும். எங்கள் ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, வால்மீகி ஸ்லோகம், வியசனேஷு மனுஷியானாம் பிரிஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. மக்கள் சொல்கிறானா, எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எங்கள் வீட்டில் வந்த கஷ்டத்தை பார்த்து எங்கள் அம்மா எவ்வளவு துன்பப்படுவாளோ அதை விட ராமன் அதிகமாக துன்பப்படுவான். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்தா அதை நினச்சி எங்கள் அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதை விட ராமன் அதிகமாக சந்தோஷப்படுவான். அப்போ நாம எப்படின்னா, இன்னொருத்தர் கஷ்டப்பட்டா நல்லா வேணும்டா, என்ன ஆட்டம் போட்டான் அவன் இப்போ கஷ்டப்படுறான்னு நம்ம சந்தோஷப்படுவோம். இன்னொருத்தர் ஒருவேளை நன்னா வாழ்ந்தா, ஐயோ அவன் நன்னா வாழறானே அவனுக்கு கஷ்டம் வராதான்னு வருத்தப்படுவோம். ராமன் அப்படி இல்லை, இன்னொருத்தன் வாழ்ந்தா அவனை விட ராமன் அதிகமாக சந்தோஷப்படுவான். இன்னொருத்தனுக்கு ஒரு கஷ்டம்னா அவனை விட ராமன் அதிகமாக துக்கப்படுவான், யாரை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டான், அவன் ராஜாவா வரணும்னு மக்களே கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட மங்கள குணம் அனசூயக்கா, பொறாமைப்படாதவன் ராமன். அப்போ நமக்கும் உணர்த்தறான், நாமும் யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நிறைவா ஃபைனல் குணம், பதினஞ்சு குணங்கள் பார்த்துட்டோம், கரெக்டாக 8:55 ஆயிடுத்து, 5 நிமிஷம் நிறைவான ஃபைனல் குணம். 16வது, ஜாத ரோஷகா. கஸ்ய பிப்யதி தேவாஷ ஜாத ரோஷஸ்ய சயுகே ஜாத ரோஷன்னர். ஜாத ரோஷன்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கு கோபம் வந்தால் தேவர்களே பயந்து ஓடுவார்களோ அவனுக்கு ஜாத ரோஷன்னு பேர். அது ராமனுக்கு மட்டும் கோபம் வந்தால் இது யாரை எப்போ அடிப்பானோன்னு சொல்லி எல்லாரும் பயந்துருவாளாம். ராமனுக்கு கோபம் வராது, ஜிதக்ரோதன் கோபத்தை தன் வசத்தில் வச்சிருக்கான். ஆனால் கோபப்பட வேண்டிய நேரம் என்று அவன் கோபப்பட்டான்னா தேவர்கள் ஆவா இவான அத்தனை பேரும் அஞ்சுவாளாம். ஏன்னா ராமனுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது என்றால், ராமராவண யுத்தத்தின் 6வது நாள் ராவணன் என்ன பண்ணா, மூலபல சேனைன்னு ஒரு பெரிய சேனையை திரட்டின்னு வரான். அந்த மூலபல சேனை வீரர்கள்லாம் ராவணனுடைய கோட்டையிலேருந்து வெளியில் வரா, கரையாம்புத்துலேருந்து கரையான் வர மாதிரி எத்தனை வீரர்கள்னு எண்ணவே முடியாது. அடியன் கணக்கு சொல்லிடுறேன், நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க, சூர்பனகை கால்குலேஷன் போட்ட மாதிரி.
ராவணனுடைய அரண்மனையில் இருந்து ஒரு புத்துலேருந்து கரையான் வர மாதிரி வந்துட்டே இருக்கா. அந்த எண்ணிக்கையை பார்த்தா ராமன் வானராள்கிட்டலாம் சொன்னால், நீங்கள்லாம் மரத்து மேலே ஏறி உட்காருங்கோ, நான் மட்டும் போய் இந்த மூலபல சேனையை எதிர்த்து போரிடுகிறேன்னு சொல்லிட்டான் ராமபிரான். வானராள் எல்லாம் மரத்து மேலே உட்காந்துருக்கா, இப்போ நாமும் போர்க்களத்துக்கு போகிறோம், நாமும் ஸ்பெக்டேட்டர்ஸாக எங்கேயா மரத்து மேலே உட்காந்து பார்க்க போகிறோம். மூலபல சேனைன்னு ஒரு பெரிய அரக்கர் சேனை ராமனை எதிர்த்து வருது. அந்த ஒட்டுமொத்த சேனை ராமனை சூழ்ந்து கொண்டது. சூழ்ந்து கொண்டவாறே, சுற்றி வளைத்தவாறே ராமன் தன்னுடைய கோதண்டம் வில்லை வளைத்தான். வில்லை வளைத்ததும் அவன் வில்லில் இருந்து மணி அடிக்க ஆரம்பிச்சுதான். ராமன் வில்லுல மணி எப்படி அடிக்கும்னா, தன 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 தந்தன, தன 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 தந்தன, தன 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 தந்தன மணி அடிக்கும். அப்படியே கம்பர் பாட்டு போட்டார், படுமத கிரி பரி சிந்தின, பனிவர இரதம விந்தன, விடுதிசை செவிடு பிளந்தன, விரிகடல் அலரதெழுந்தன, அடுப்புலி அவுணர்ந்த மங்கையர், அலர் விழி அருவிகள் சிந்தின, கடுமணி நெடியவ நெஞ்சிலை, கண 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 நெந்தோறும் என்று தன 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 தந்தனன்னு அந்த வில்லிலே மணி அடிக்க தொடங்கியது. மணி அடிக்க 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 வில்லில் இருந்து ராம பாணங்கள் சார்கமுதைத்த சரமழை போல் புறப்பட்டு வந்தன. வந்து ஏழரை நாழிகை, ஏழரை நாழிகைனா மூணு மணி நேரம், ராமன் வில்லில் கட்டப்பட்ட மணி மூணு மணி நேரம் அடிச்சுட்டே இருந்ததாம். அந்த மணி எப்போ அடிக்குங்கிறதுக்கு ஒரு கவுண்ட் கொடுத்துருக்கார் கம்பர். அப்படின்னா மூலபல சேனையில் மூணு மணி நேரத்தில் ராமன் எவ்வளோ பேர் அழிச்சிருக்கான்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கம்பர் கணக்கு சொல்கிறார், ஆனை 1000, தேர் 10,000, அடற்பரி 1,000,000, சேனை காவலர் 1,000 பேர்படின் கவந்தம் ஒன்று எழுந்தாடும், காணம் 1,000 கவந்தம் நின்றாடிடின் கவின்மணி கணியில் என்னும், ஏனை அம்மணி ஏழரை நாடிகை ஆடியது இனிதன்றே. கம்பர் சொல்றார், ராமன் சண்டை போடும்போது 1,000 யானைகள், 10,000 தேர்கள், 1,000,000 குதிரைகள், 1,000 சேனாபதிகள் அவளை கொன்னான். கவுண்ட் நோட்ஸ் எடுத்துக்கிறவ எடுத்துக்கோங்க. 1,000 யானை, 10,000 தேர், 1,000,000 குதிரை, 1,000 சேனாபதிகள், இத்தனை பேரை ராமன் கொன்னான்னா தலையில்லாத ஒரு முண்டம் போர்க்களத்தில் ஆடுமா? அதுபோல் 1,000 முண்டங்கள் ஆடினால் வில்லில் கட்டப்பட்ட மணி ஒரு முறை கணியில் நடிக்குமா? ஆனால் அந்த மணி மூணு மணி நேரத்துக்கு இடைவிடாமல் டன் 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 அடிச்சுட்டே இருந்ததுனால் எவ்வளவு பேரை ராமன் வீழ்த்தி இருப்பான்னு கணக்கு பண்ணிக்கோப்போ. ஒரு செகண்ட் மணி அடிக்கணும்னால் அதற்கு 1,000 யானை, 10,000 தேர், 1,000,000 குதிரை, 1,000 சேனாபதியை கொண்டு ஒரு கவந்தம் ஆடி, இது போல 1,000 பேரை கொண்டு 1,000 கவந்தம் ஆடினால் ஒரு செகண்டுக்கு மணி அடிக்கும். ஆனா மூணு மணி நேரம் அந்த மணி அடிச்சிருக்குன்னா ராமன் அந்த மூணு மணி நேர காலத்துக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் எவ்வளவு பேரை அழிச்சிருப்பாங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ராமனுக்கு ஒரு கோபம் வந்தால் தேவர்களும் அஞ்சுவார்கள். அதனால ஜாதரோஷன் அவனுக்கு திருநாமம். இதைத்தான் 16வது குணமாக வால்மீகி பதிவு செய்கிறார். அப்போ ராமராஜ்யம் ராமராஜ்யம் நாம கொண்டாடுறோம் இல்லையா, அந்த ராமராஜ்யம் எப்படின்னா, கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் ஆன்முகனார் பெற்ற நாட்டுளேன் நம்மாழ்வார் பாடுறார். இதற்கு நம்பிள்ளை ஈட்டில் வியாக்கியானத்தில் அற்புதமாக சாதிக்கிறார். நான்முகனார் பெற்ற நாட்டுளேன்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மா படைத்த இந்த பிரபஞ்சத்தில் அயோத்தியில் வாழ்ந்த ஜீவராசிகளையெல்லாம் பெருமாள் ராமன் என்ன பண்ணானா, ராமராஜ்யத்தில் வாழ்ந்தால் தாங்கள் வைகுண்டத்தில் வாழ்வது போலவே மக்கள் உணர்ந்தாலும், அப்படி ராமராஜ்யத்தில் பகவத் அனுபவத்துக்கு குறையில்லை, ராமபூதம் ஜெகதபூத் என்று எல்லாத்தையும் ராமமயமாக பார்த்தார்கள், ராமோ 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 ராம என்று ராம நாமத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள். ராமன் ஐடியல் எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டினான், யாருக்கும் அட்வைஸ் பண்ணலை, ரோல் மாடலாக விளங்கினான். அப்போ குணவான் என்று நாம வாழ்க்கையில் எளிமையாக இருக்கணும்னு உணர்த்தினான். வீரியவான், என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை ஒரே நிலையில் வச்சுக்கணும்னு காமிச்சா. தர்மஜன், தர்மங்களை சரியாக அனுஷ்டிக்கணும்னு உணர்த்தினான். கிருதஜன், செய் நன்றி மறக்கக்கூடாதுங்கிறத உணர்த்தினான். சத்தியவாக்கியன், சத்தியத்தையே பேசணுங்கிறத நமக்கு உணர்த்தினான்.
திருடவிரதன் எடுத்த விரதத்தில் உறுதியோடு இருக்கணுங்கிறத காட்டினா, சாரித்திரேண யுக்தன் நல்லொழுக்கத்தோடு ஒருவனுக்கு ஒருத்தின் வாழணுங்கிறத நமக்கு உணர்த்தினான். சர்வபூதேஷு ஹிதன் நம்மளால் முடிஞ்சது எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிறத உணர்த்தினான். வித்வான் இன்னொருத்தர் படித்து பெருமையோடு இருக்கார்னா அவரை பாராட்ட தெரியணுங்கிறத உணர்த்தினா. சமர்த்தன் மிகச்சிறந்த சாமர்த்தியசாலி சமயோச்சித புத்தி நமக்கு வேணுங்கிறத உணர்த்தினா. சதைக்க பிரியதர்ஷனகா 11, எப்போதும் நாம் பிறர்க்கு இனியவராக இருக்க வேண்டும். எதற்கு இனிய உளவாக இன்னாத குரல் எதற்கு, அதனால இனியவராக இருக்கணும் உணர்த்தினா. 12, ஆத்மவான் நமக்கு துணிச்சல் வீரம் இருக்கணும், எதற்கும் அஞ்சக்கூடாது என்பதை உணர்த்தினான். 13, ஜிதக்ரோதன் கோபத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கணும்னு உணர்த்தினா. 14, தியுதிமான் நாம் நற்பண்புகளோடு வாழ்ந்தால் நம்மை சுற்றி ஒரு ஒளி, ஒரு பாசிட்டிவ் ஆரா அது வருங்கிறத உணர்த்தினா. 15, அனசூயக்கன் பொறாமைப்படாதே, இன்னொத்த நன்னா வாழ்ந்தா சந்தோஷப்படுதுன்னு உணர்த்தினான். நிறைவா 16வதாக, ஜாத்த ரோஷகா சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்னும்படி அந்த சாது மிரண்டால் என்னாகுங்கிறதையும் உணர்த்தினான். அதனாலதான் நம்மாழ்வார் பாடினார், நீங்கள் கற்க வேண்டும் என்றால் ராமனுடைய குணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. கம்பரும் நடையில் நின்று உயர் நாயகன்னார். ராமன் சொல்லில் நின்று உயர் நாயகன் இல்லை, நடையில் நின்று உயர் நாயகன், அதை வாழ்க்கையிலே நடந்து காட்டினான். அப்படிப்பட்ட ராமனுடைய புகழ் என்றென்றும் ஒலித்து கொண்டிருக்கும் இந்த அயோத்தியா மண்டபத்தில். இப்படிப்பட்ட ராமனுடைய குணானுபவம் நமக்கு கிடைத்தது. இப்படிப்பட்ட அனுபவத்தை ஏற்படுத்தி தந்த ஸ்ரீ ஹயக்ரீவர் ட்ரஸ்ட் ஆகட்டும், இந்த அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபம், ஸ்ரீ ராம் சமாஜ் அந்த நிர்வாகமாகட்டும், இவ அத்தனை பேருக்கும் அடியனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஹயக்ரீவ ஹோமம் அவ்வளவு ஸ்ரத்தையாவா எடுத்து பண்றா நடத்துறா, பல வருடங்களாக தொடர்ந்து நடத்திட்டு வரா, இந்த பணியில பங்கேற்ற அத்தனை பேருக்கும் ஹயக்ரீவருடைய ஞானமும் ராமபிரானுடைய தர்மானுஷ்டானமும் ஒன்று சேர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே, சக்கரவர்த்தி தனுஜாய சர்வபூமாய மங்களம், ஆசாத்திய நகரின் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா, ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம்.